என் பிரியமானவர்களே வணக்கம். சினிமா என்கிற பல்கலைக்கழகத்தில் சட்டப்பாடத்தை நடத்தி கொண்டிருந்த நான் இந்த படத்தில் காதல் பாடத்தை நடத்த வந்திருக்கிறேன். பிரியமுடன் உங்கள் சந்திரசேகரன். என்ன மட்டும் உயிரோட விட்டுருப்பா? உயிர் மேல அவ்வளவு ஆசையா உனக்கு? இந்த வயசுக்கு மேல உயிர் வாழணும்னு எனக்கு என்ன பாசம்? எல்லாம் என் பேரனுக்கு அடுத்தான். எனக்கு ஜரம்னா அவன் மாத்திரம் சாப்பிடுவான். அந்த அளவுக்கு என் மேல ஒரு பாசம். அதனாலதான் சொல்றேன், நகை எடுத்துக்க, பணத்தை எடுத்துக்க, ஏன் இந்த வீட்டை வேணாலும் எடுத்துக்க, என் பேரனுக்காக என்ன மட்டும் உயிரோட விட்டுரு. இதெல்லாம் எனக்கு பத்தாது. வேற என்னப்பா வேணும்? கன்னத்துல ஒரு கிஸ். கன்னத்துல கிஸ்ஸா? காளவாணி பயல பாட்டி வலிக்குது பாட்டி. ஏறாண்டி, இது என்ன வேஷம்? நல்லா ஏமாந்துட்டியா? நானா ஏமாந்துட்டனா? நீ குரல மாத்தி பேசிட்டா நான் ஏமாந்துருவனா? நீ பிறந்தப்ப உன் பொக்க வாய பார்த்தே ஜாதகம் கணிச்சவடானா? என்கிட்ட நடக்குமா? சும்மா இந்த கதையெல்லாம் விடாத. கத்திய காமிச்சோட நடுங்கிட்டல்ல? அட போடா, நீ கத்திய காட்டி நடிச்ச, நான் நடுங்குற மாதிரி நடிச்சேன். பாட்டி மொட்டை தலைக்கு சீப்பு போடுற? மொட்டை தலைக்கு சீப்பா? சரி விடு, இப்ப குடு. என் தங்கம், என் ராசா, உன்ன சின்ன வயசுலயே எங்கிட்ட ஒப்படைச்சிட்டு உங்க அப்பனு ஆத்தாலும் போய் சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என் விரல சப்பி வளர்ந்த வப்பா நீ. எனக்கு பிள்ளையும் நீதான், என் பேரனும் நீதான், முத்த என்ன கண்ணு. உனக்காக இந்த உயிரை வேணாலும் கொடுத்துருவாப்பா அவன் பாட்டி. குற்றம் லைசென்ஸ் வச்சுட்டு இன்னும் புள்ளைய பெத்துக்கல. நம்பர் 2, லைசென்ஸ் இல்லாமயே வண்டிய ஓட்டுற. இந்த ரெண்டு தப்புக்கும் நான் உன்ன 2 மாசம் கம்பி எண்ணெய் வைக்கணும், தெரியுமா? ஐயோ, அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க மேடம். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு புருஷன், அவரையும் உள்ள தூக்கி போட்டீங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? அப்படின்னா என்ன கவனிச்சுக்க சொல்லு. கவனிச்சுற மேடம், இந்தாங்க. யோ, லஞ்சமா குடுக்குற? அது உன் கையில, வெய்ய பையில. சரிப்போ, இனி லைசென்ஸ் நிரந்தரமா தொலைச்சிட வேண்டியதா? வீட்டுக்கு உனக்கு மந்திரிக்கிறேன். உனக்கு என்னயா மேடம்? எனக்கும் லைசன்ஸ் இல்ல மேடம். என் வண்டியில பிரேக் இல்ல மேடம். மேடம், என் பையில படம் இருக்குது, உன் பையில வைக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குது. லைசன்ஸ் இருக்கா?
என்னையா? ஏன் பொண்ணை இப்படி இழுத்துட்டு வரீங்க? என்ன தப்பு பண்ணா? நீங்க யாருமா? நான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரி. நான் யாரு? என் வீட்டுல வாடகைக்கு இருக்கிறவரு. மாசம் மாசம் வாடகை ஒழுங்க வருதுல்ல? அது வரும். வாய முடிய சும்மா இருக்கணும். நான் இப்ப என்னத்த சொல்லிட்டேன்னு கமுக்கட்டில அரிப்பு வந்த மாதிரி இந்த குதி குதிக்கிறீங்க. அட பெத்த பொண்ணு. பெத்த பொண்ணு பெக்காத பொண்ணு. எல்லாரும் எனக்கு ஒண்ணுதான். யாரா இருந்தாலும் டிசிப்ளினோட நடந்துக்கணும். என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? போ அப்படி. இன்னொரு தடவை இந்த மாதிரி காரியம் பண்ண என் பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். புடிச்சு லாகப்ல வச்சிருவேன். காலவர் ஆட்டிய காலே பயலட்சுமி. மாமி என்னங்க என்னாச்சு? பாரு இந்த கன்றாவிய. ஐ Dress ரொம்ப நல்லா இருக்குடி. Thank you மாமி. இத போட்டுட்டனால தான் அப்பா குதி குதின்னு குதிக்கறாங்க. என்னங்க நல்லா தான இருக்கு புள்ளைக்கு. என்ன தப்பு இதுல? இத போட்டுட்டே தப்பு இல்ல. இத போட்டுக்கிட்டு அவ செஞ்ச காரியம் தப்பு. என் பேரே கெடுத்துதா? என்னடா செஞ்ச? ஒண்ணு இல்ல மாமி. டாடி 30 நாள்ல சம்பாதிக்கிற பணத்தை நான் 30 நிமிஷத்துல சம்பாதிச்சிட்டேன். சம்பாதிச்சாளா சம்பாதிச்சா? நாடு ரோட்ல இந்த Dress போட்டுட்டு லஞ்சம் வாங்குறா. ஐயோ ஏப்பா லஞ்சம்னு சொல்றீங்க? என்ன அன்பளி இப்படி சொல்ல சொல்றீங்க? அதில்லப்பா இந்த ஊர்ல எத்தனை ஜொள்ள பாட்டிங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சேன். எத்தனை பேர் இருக்காங்க? அப்பாவை தவிர எல்லாரும் ஜொள்ள ஜொள்ள தான் நினைச்சேன். பாத்தீங்களா இது மாதிரி உங்க டிபார்ட்மெண்ட்ல இதுவரைக்கும் யாராவது கணக்கு எடுத்திருப்பாங்களா? ஆமாடி நாட்டுக்கு இதுதான் ரொம்ப முக்கியம். பார் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இன்னொரு தடவை இந்த மாதிரி காரியத்தை செஞ்ச அப்புறம் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. ஜாக்கிரதை. சார் யார் அது? சார் நான் சார் கான்ஸ்டபிள் கற்பூரம். வாயா கற்பூரம். சார் பாப்பாவை போலீஸ்ல செத்துட்டீங்க போல இருக்கு. ஒரு வாரம் சொல்லவே இல்லையே சார். அது இருக்கட்டும். நேத்து ஒரு திருட்டு கேஸ் விஷயமா உன்னை விசாரிக்க சொன்ன விசாரிச்சியா? சார் வர வர நாடு ரொம்ப கெட்டு போச்சு சார். கேஸ் விசாரிக்கலாம்னு ஒரு ஏரியாக்குள்ள போனா சார். என் சைக்கிள் ரோட் டர்ன் பண்ணி போனானா விசாரிச்சுட்டு பார்த்தா என் சைக்கிள் காண சார். அதான் சார் பக்கத்து போலீஸ் ஸ்டேஷன் ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன். வெக்கமா இல்ல? ஆமா என்ன விஷயமா வந்த? ஒரு அரை நாள் லீவ் வேணும் சார். நீ கிளிக்கிற கிளிக்கு உனக்கு லீவ் வேறையா? எதுக்குயா? என் மாமியார் வயசு வந்துட்டாங்க சார். என்னது? வலிக்கு வந்துட்டாங்க சார். ஆமா போன மாசம் யாரோ வயசுக்கு வந்ததா வலிக்கு விழுந்துட்டதா சொன்ன? அது எங்க மாமனார் சார். ஆமா உங்க வீட்டுல மாமனார் மாமியார தவிர வேற யாரும் இல்லையா? எங்க மச்சார் இருக்கார் சார். அப்ப அவரை போய் சொல்லு. அவரும் வலிக்கு விழுந்தா சார் ஹாஸ்பிடல்ல இருக்காரு. ஐயோ சரியான வலிக்கு விழுந்த குடும்பமா இருக்கும் போல இருக்கு. ஆமா சார். சரி சரி போய் தொலை. தேங்க்யூ சார். ஐயோ பாத்தியா நீ வலிக்கு விழுந்தா அப்புறம் நான் தூக்கிட்டு போயிட்டு இருக்க. பாத்து போயா பாத்து போயா. யாசு தீந்து போச்சு. ஏ ராணி. அடே ராணி கூப்பிட்டீங்களா ஆச்சி? என்னடி வேலைக்காரி மாதிரியா நடந்துக்கற? ஆளுக்கிட்டு குளிக்கிட்டு வயசு பையன் இருக்கிற வீடு கொஞ்சம் பாத்தே நடந்துக்க. ஏன் என் நடைக்கு என்ன குறைச்சு? ரமாதம் வாத்து மாதிரி இருக்க. போடி யாஸ் தீந்து போச்சு. விதிக்கிட்டு போய் யாஸ் கம்பெனிக்கு உடனே போன் பண்ண சொல்லு. போ விஜி கிட்ட தானே சொல்லணும். ஆமா சொல்லுடா. இது சரியில்லையே விஜி. ஏய் காலங்காத்தல பக்கத்துல வராத. ஒரு பெக் அடிச்ச மாதிரி இருக்கு. நான் விஷயமா தான் வந்திருக்கேன். என்ன விஷயம்? அத பண்ண எத பாட்டு தான் அது உடனே பண்ண சொல்லுச்சு. இத பாரு உன் ரேஞ்ச் வேற என் ரேஞ்ச் வேற. எத பண்ணணும் என்ன பண்ணணும் விளக்கமா சொல்லு. கேஸ் தீந்து போச்சா? பாட்டு தான் அது உடனே பண்ண சொல்லுச்சு. இதையா? அப்பா நான் ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன். தாயே நீ போமா நான் பண்றேன். சக்சஸ். விஜி ஐயோ என்னப்பா கேஸ் கம்பெனி ஃபோன் பண்ண சொல்ல பண்ணிட்டியா? எப்படி சொல்றது? ஃபோன் ரிப்பேர் மொட்டை மாடல நின்னு கேஸ் கம்பெனிக்கு ஓன் கதை சொல்றியா? அது சரி ஏரி மேல கோச்சிக்கிட்டு எதைய கழுவாம போறானே ஒருத்தன். அந்த கதையாவல இருக்கு. நம்ம வீட்டு ஃபோன் ரிப்பேர் அந்த அண்ணா பக்கத்து வீட்ல ஃபோன் இருக்குல்ல? ஓ பக்கத்து வீட்ல ஃபோன் இருக்குல்ல? மறந்தே போயிட்டேன் பாட்டி. ஒரு நிமிஷம் இப்பவே பண்ணிட்டு வந்துறேன். ஆடா டா 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 பக்கத்து வீடுன்னு சொன்னா போதும் என் பேர முகத்துல உடனே சூரிய உதிச்சிருவானே. அங்கிள் குட் மார்னிங். அங்கிள் குட் மார்னிங். என்ன தம்பி என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல எங்க வீட்டு போன் அவுட் ஆஃப் ஆர்டர் ஆயிடுச்சு. ஒரு போன் பண்ணிக்கலாமா? தாராளமா பண்ணிக்க. ஆனா ஒரு போனுக்கு ₹2.50 கொடுக்கணும். உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? வாடகையில கழிச்சுக்கங்க. சரி பண்ணிக்க. என்னப்பா காசு கொடுத்தா கண்ட பசங்களையும் போன் பண்ணி விடுறீங்க? என்னமா நீ நம்ம வீட்டுக்காரமாவோட பேர நல்ல பிள்ளமா? நல்ல பிள்ளை. முடிய பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. அப்ப பரவாயில்ல அங்கிள். தம்பி நீ ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காத. என் பொண்ணு என்ன மாதிரியே ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். மனசுல என்ன படுதோ அதை பட்டுன்னு சொல்லிடுவா. நீ போய் தாராளமா பண்ணிக்கிறாஜா. அப்போ தேங்க்யூ அங்கிள். உங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது. ₹2.50 தான் உங்களுக்கு முக்கியம். ஹலோ யாருக்கு தம்பி போன்ல கிஸ் கொடுக்குற? அதுவா என் ஃப்ரெண்டுக்கு அங்கிள். கொஞ்சம் பொறுத்துக்கடா. சாமி கும்பலான்னு பார்த்தா இடையில நந்தி மாதிரி ஒரு தடி முண்டம். யார சொல்ற? ஐயோ உங்களை சொல்ல அங்கிள். நேற்று கோயிலுக்கு போயிருந்தனா அங்க ஒரு போலீஸ்காரன் புத்தி இல்லாம நடுல வந்து சாமியை மறைக்கிறான். இது நியாயமா? நியாயமே இல்லப்பா.
போலீஸ்காரனா இருந்தா கூட சாமி எல்லாம் மறைக்க கூடாது கரெக்ட் என்னமா சொல்ற கொஞ்சம் தள்ளி நின்னா சாமி தெரியுங்கறியா கரெக்ட் தான் உனக்கு புரியுது ஆனா அந்த தடி முண்டத்துக்கு புரியலையே சரி அத விடு அந்த சாமிக்காவது புரியவானா அது பரவாயில்லையே கோயிலுக்கு எல்லாம் போறியா தம்பி நீ என்ன இப்படி கேட்டிங்க ஒரு நாளைக்கு மூணு வேளை கோயிலுக்கு போய் அம்மனை தரிசனம் பண்ணணும் இல்லனா எனக்கு தூக்கம் வராது மூச்சு விட முடியாது சாப்பிட பிடிக்காது ரோட்ல சொல்ல போனா அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுவாங்க அங்கிள் குட் பாய் தேங்க் யூ அங்கிள் என்னடா லேட் பண்ணாம கோயிலுக்கு வந்துறியா மறந்துடாதடா மார்னிங் ஷோ கரெக்ட்டா 11:30 ஆரம்பிச்சிரும் என்னப்பா இது கோவில்ல மார்னிங் ஷோவா அதுவா சாரி அங்கிள் அது இந்த கோயில்ல எல்லாம் மார்னிங் அபிஷேகம் எல்லாம் பண்ணுவாங்கல்ல அது கரெக்ட்டா 11:30 ஆரம்பிச்சிரும் அங்கிள் லேட்டா போக கூடாது பாருங்க அத அந்த கன்ஃபியூஷன்ல மார்னிங் ஷோனு சொல்லிட்டேன் அப்ப வரேன் அங்கிள் ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் ஆன்ட்டி ரொம்ப கேட்டன் சொல்லுங்க அங்கிள் நான் சொல்றேன் அடடடடடா ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா காலையில எந்திரிச்சு குளிச்சிட்டு கோயிலுக்கு போயிட்டு உள்ளன்னு இருந்தா இப்படி இருக்கணும் அஞ்சு ரூபா டிக்கெட் 10 ரூபா 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 என்னது எவனுமே வரமாட்டேங்கிறான் அஞ்சு ரூபா டிக்கெட் 10 ரூபா அஞ்சு ரூபா டிக்கெட் 20 ரூபாய்க்கு விக்க சொன்னா நீ 10 ரூபாய்க்கு வித்தினா இன்னும் 10 ரூபாய் எப்படா சரி கட்டுறது அட போங்க ஏட்டையா இதுக்கே எவனும் வரமாட்டேங்கிறான் நீங்க எப்படா வாங்குவான் பிளாக்ல டிக்கெட் விக்கும் போது காக்கி பேண்ட் போடாத லுங்கி கட்டு லுங்கி கட்டு உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் லுங்கி கட்டிட்டு வந்தா என் இமேஜ் குறைஞ்சிருங்க ஐயோ இமேஜா இவர் பெரிய பிரிட்டிஷ் இளவரசர் உலகம் பூரா இவருக்கு இமேஜ் விக்கிறது பிளாக் டிக்கெட் கத்துறா நாய நான் கத்த மாட்டேன் ஏன் ரெண்டு பேரும் ஈக்குவல் பார்ட்னர் தானே நீங்க கொஞ்சம் கத்துக்க ஈக்குவல் பார்ட்னரா அம்மா பல கோடி ரூபாய் பணத்தை போட்டு காட்டன் பிசினஸ் எல்லாம் பண்றா கத்துறா அஞ்சு ரூபா டிக்கெட் 10 ரூபாய் அஞ்சு ரூபா டிக்கெட் 10 ரூபாய் அஞ்சு ரூபாய் டிக்கெட் 10 ரூபாய் அண்ணே என்னது இது டீப் ஓரம் உட்கார்றதுக்கு ரெண்டு டிக்கெட் கொடுங்க அதுக்கெல்லாம் டிக்கெட் தேவையில்லை தம்பி அப்படி போய் ஓரம் உட்காரு படம் பாக்குறமண்ணே ஏ நீங்க சென்ட்ரல் உட்கார்ந்து பார்த்த படம் தெரியாதா சென்ட்ரல் உட்கார்ந்தா போற வரவெல்லாம் என் பொண்டாட்டி மேல கை வச்சிருவாங்க உறிஞ்சி போயிருவானே தரும பத்தி நீனே கல்யாடுறா உனக்கு டிக்கெட் கிடையாது போடா ஏனே நீ இங்கேயே இந்த இருக்கு இருக்கிறியே உள்ள போய் உட்கார்ந்த நீயும் படம் பார்க்க மாட்டே மத்தவங்களே படம் பார்க்க மாட்டேன் ஆ என் பொண்டாட்டி காணோம் மாமா இவர்கிட்ட ரெண்டு டிக்கெட் இருக்கு இவர் கூட சினிமாக்கு போற நீ வீட்டுக்கு போய் சமைச்சு வரேன் கண்ணகி கண்ணகி இவ உன் பொண்டாட்டி இவ பேரு கண்ணகி மத்தியானத்துக்குள்ள போய் இவ பேரை மாத்தி வைக்கிறேன் ஏன்டா நீங்க எல்லாம் ஊருக்குள்ள உயிரோட அலையறீங்க போடா டேய் இத போடு எங்காவது ஒரு பார்பர் ஷாப் பார்த்து முதல்ல இந்த மீசை எடுத்துரு போடா நாயங்க 5 ரூபா டிக்கெட் 20 ரூபா 5 ரூபா டிக்கெட் 20 ரூபா 5 ரூபா டிக்கெட் 20 ரூபா அதோ ரெண்டு டிக்கெட் கொடுங்க போய் சொல்லி லீவ் போட்டுட்டு இங்க வந்து பிளாக்ல டிக்கெட் விக்கறீங்களா அது வந்து வந்து என்ன வந்து போய் போலீஸ் காரங்களா இருக்கு நீங்களே இந்த மாதிரி பிளாக்ல டிக்கெட் எடுக்கலாமா முதல்ல இப்ப நாம வச்சு தான் வித்துட்டு இருந்தோம் அவன் இங்க ஏமாத்தி எடுத்தாப்ல காம்ப்ளெக்ஸ் கட்டிட்டான் அத நாங்க வைக்கிறோம் சி கேவலமா இல்ல இது என்ன கேவலம் இவட கேவலமான வேலைய எல்லாம் செய்றா இத போய் கேவலம்ங்கறீங்களே இருங்க நான் வீட்டு போய் உங்க ரெண்டு பேரும் அப்பா கிட்ட மாட்டி வைக்கிறேன் ஓ மாட்டி விட போன வாரம் உங்க அப்பா கூட இவங்க கிட்ட டிக்கெட் வாங்கிட்டு போனாரு நீங்க எங்க மாட்டி விடுங்க உன் லவரோட வந்ததே உங்க அப்பா மாட்டி விட்டோம் என்ன சார் போய் பெருசா எடுத்துக்கிட்டு சும்மா தமாஷ் பண்ணோம் அப்படி வா வலிக்கு இப்ப இருந்து ஒப்பந்தம் நீங்க எங்க வெளியில குறுக்கிடாதீங்க ஓகே ஓகே இந்தா அப்படியே கோ கோ செந்தூர பாண்டிக்கொரு சோடி கிளி சோடி கிளி கூட சோழ கருது போல தோள தொட்டு தோள தொட்டு ஆட செந்தூர பாண்டிக்கொரு சோடி கிளி சோடி கிளி கூட இங்கேயாவது படத்தை பாரு படத்தை தான் பாத்துட்டு இருக்கேன் என்ன பாக்குற அங்க படத்தை பாரு பாருப்பா பாருப்பா படத்தை பாரு என்னடா ஒண்ணு இல்ல கண்ணத்துல யூ காந்தது ஓட்டின நீ நான் ஓட்டிக்கிறேன் நீ ஓட்டல அதான்பா நான் ஓட்டினேன் இன்னொரு வாட்டி கைய வச்ச என்ன பாது நீ மட்டும் தள்ளிட்டு வரலாம் நான் கை வைக்கப்படா படத்தை அப்புறம் பாக்கலாம் ஞாயிற்று கழியா எம்எல்ஏ கை வச்சு
விஜய் போதும் விஜய் அவனை விட்டு இனிமே எந்த பொண்ணு மேல கை வைப்பியடா சத்தியமா என் பொண்டாட்டி மேல கூட கை வைக்க மாட்டேங்க அம்மா நான் குளிக்க போறேன் ஏண்டி நீ குளிக்க போறது இந்த தெருவுக்கே கேட்கணுமா கண்டால போடா போ இல்லம்மா நீ கிச்சன்ல இருக்கே உன கேட்கணும்னு சத்தமா சொன்னேன் ஹலோ நான் குளிக்க போறேன் ஏம்மா இப்படி அலையறீங்க என் பேரு ரொம்ப ஃபாஸ்ட் உனக்கு முன்னாடி பாத்ரூம்ல இருப்பான் போ போயிட்டியா ஏங்க பாத்தீங்களா நான் ஒண்ணும் தெரியாத பட்டிக்காடுன்னு நினைச்சிட்டு இதுக ரெண்டு ஏதோ சிக்னல்ல பேசிக்கிடுங்க பேரை மொட்டை மாடிங்கறா இந்த குட்டி பாத்ரூம்ங்கறா ஏங்க நீங்களும் நானும் குத்தாலத்துல குளிக்காத குளியலியா இதுக குளிச்சற போகுதுங்க மருதாயி இப்படி அடிக்கடி யாபகப்படுத்தின எனக்கு மூடு வந்துரும் அப்புறம் வந்துருவேன் ஐயோ நீங்க வரேன்னு சொல்லும்போதே எனக்கு 40 வயசு குறஞ்சி போச்சே நீங்க நேசமாவே வந்துட்டா ஹலோ என்ன புஜி ரெடியா ஆ நான் ரெடி பா ஓகே அண்டா காக்கசம் அபு காக்கஹும் திறந்திடு சிசே யா எனக்கு தெரியும்டி என் கையால நான் சோப் போட்டு விட்டா அந்த மஜாவே தனி தெரியுமா நீ பாபுக்கு வரதே எனக்கு சோப் போடுதானே போடு முகத்துக்கு மட்டும் தான் தேய்ச்சி விடணும் ட்ரை பண்றேன் கட்டட்டுமா
சில்லென நீர்த்துளிப்பட்டு மெல்லென மெல்லென கைவிரல் தொட்டு மெல்லிய மெல்லிய மல்லிகை முட்டு சொல்லுது சொல்லுது மெல்லிகை நிட்டு ஐயோ 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 ஏண்டே
சோப்பு போட்டு என் பேரனை மயக்க பாக்குறியா? அதெல்லாம் ஒண்ணுமில்லாச்சி. பாருங்க நான் தரையை தான் துடைச்சிட்டு இருக்கேன். தரையை துடைக்கிறியா? என் பேரனை துடைக்கிறியா? நீ விதையிலேயே கொட்ட போட்டவளாச்சே. அடிக்கடி உடம்ப நிமித்தி நிமித்தி காட்டி தலை நிமிந்து நடக்கிற என் பேரனு தலை குனிஞ்சு நடக்க வச்சிருவ போல இருக்கே. சோப்போட்டா அடியே போதண்டி, நீ வேற பார்த்த லட்சணம் போடி வெளியே போடி. ஆச்சி, நீங்க என்ன அடிங்க கொல்லுங்க, ஆனா விஜய் கிட்ட என்ன மட்டும் என்ன பிரச்சனாதீங்க. அடி சருப்பால ஏண்டி தெருவுல அனாதையா கிடந்த ஒண்ணு எடுத்து வந்து பொண்ணு மாதிரி வளர்த்தா என் பேர மேலேயே கண்ணு வைக்கிறியா? போடி வெளியே, கட்டி இருக்க துணியோட போயிடு போ. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க ஆச்சி, நான் எங்க போவேன், எனக்கு யார் இருக்கா? எட்டு சென்ன, ஏய் எனக்கு கோவம் வராது, வந்துச்சு கரகாட்டம் தான். போயிடு வெளியே போயிடு. பேராண்டி சோப்பு எனக்கே வா. சோப்போடா சாருதான் போ. ஆறு மாசத்துக்கு முன்னாடி இப்படித்தான் தூக்கத்திலே கபடி ஆடுனேன், கூட்டிட்டு போய் மந்திரிச்சு விட்டேன். இப்ப என்னடா தூக்கத்திலே சோப்பு போடுறேங்கிற, இதுக்கு நான் எங்க போய் சோப்பு போடுவேன்? இவனுக்கு அவங்க தாத்தா காத்துப்பட்டிருக்கு, இது மந்திரிச்சாலும் சரிப்பட்டு வராது. நீ கனவு காணுப்பா. சோப்போடா மீன்கடையில டியூட்டி போட்டாங்க, ஒரே ரவுடி கும்பலா போச்சு. இன்ஸ்பெக்டர் தனியா விட்டு ஓடி போயிட்டான்டா, தப்பிச்சு வரக்குள்ள ஒரே நாஸ்தி ஆகி போச்சு. இங்க பாரு, நான் ரூம்ல போய் குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். ஒரு வர சண்டையில் வல்லவர்கள் மாமியாரா மருமகளாங்கிற தலைப்பு சூடா இருக்குமே. ஏய் டிவி ஆன் பண்றி. நான் என்ன பண்றது, திடீர்னு டிவி கோவிந்தா. என்னது டிவி ரிப்பேரா? எம்மடி எம்மடி, ஏதாவது செய்ய முடியுமா பாரு. எனக்கு என்ன தெரியும், நான் என்ன டிவி மெக்கானிக்கா. ஐயோ இப்ப என்ன பண்றது, சரி நீ போய் பக்கத்து வீட்டு பையனை கூட்டு வரியா? பக்கத்து வீட்டு பையனா? பத்து குடம் தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்த சொல்லு, ஊத்துற. ஆனா அவனை மட்டும் கூப்பிட மாட்டேன். ஏன் ஏன் ஏன்? அவ சரியான ஜொல்லு பாத்திமா. இங்க வந்தானா டிவியை பார்க்க மாட்டா, என்னையே பாத்துட்டு இருப்பான். இவங்க பெரிய பேரழகி, வந்தாதான மானங்கிறது. நானே போய் கூட்டிட்டு வரேன். ஐயோ இதை ரிப்பேர் பண்றதுக்குள்ள பாதி பாப்பையா போயிட்டு வரேன். தம்பி வாமா. என்ன வெளியிலே நிக்கிற, உள்ளவா? இருக்கட்டுங்க, எனக்கு கொஞ்சம் அவசரம். தம்பி உடனே அனுப்புறீங்களா? ஓ அவசரத்துக்கு என் பேரை வந்து? ஐயோ விவகாரமா பேசுறீங்களே. வீடு டிவி ரிப்பேர் ஆயிடுச்சுங்க, உடனே தம்பி அனுப்புங்க. என் பேர என்ன டிவி மெக்கானிக்கா? இல்லீங்க, போன தடவை எங்க வீட்டு டிவி ரிப்பேர் ஆயிடுச்சா, தம்பி வந்து கை வச்சது உடனே படம் வந்துருச்சு. என் பேர கை அப்படி பேராண்டி. என்ன பாட்டி, இவங்க வீட்டு டிவி ரிப்பேர் ஆயி எல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன், ஆனா நான் போக மாட்டேன். ஏன்பா? உங்க வீட்டுல ஒரு எலி மூஞ்சி இருக்கு, அது எரிஞ்சு விழும். பேராண்டி பாட்டி, எனக்கு சின்ன வயசுலயே காது குத்தி கம்மல்லாம் போட்டாங்கப்பா, நீ போறியா இல்ல நான் போட்டுமா? ஐயோ நீ போய் கஷ்டப்பட வேண்டாம் பாட்டி, நானே போறேன். போய் டிவிய மட்டும் ரிப்பேர் பண்ணிட்டு வா. பத்தாவது வரைக்கும் படிச்சிருக்கேன், நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசுனீங்கன்னு எனக்கு புரியவே இல்ல. நான் அந்த காலத்து மூணாம் கிளாஸ், உனக்கு இதெல்லாம் புரியாது. போ, இதுவும் புரியல, புரியல உங்களுக்கு புரியும். போ பாப்பா, பா. நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்த டிவி என்ன ஆச்சுன்னா தெரியல, கொஞ்சம் பாருப்பா. ஐயோ பிரஷர் குக்கர் மாதிரி சத்தம் வருதே. பாப்பா அவ காணுமே, சீக்கிரம் ரிப்பேர் பண்ணு தம்பி. என்ன ஆண்டி பாப்பையா பாப்பையானே அலையறாங்க. இந்த ஒரு நிமிஷம் ஆண்டி. சில்லன சில்லன நீத்துளி பட்டு மெல்லன மெல்லன கைவிரல் தொட்டு தொட்டத தொட்டு மாடிக்கு போய் கட்டட்டுமா, புஜ்ஜி கண்ணு மேல வந்து ஒட்டிக்குமா. இல்ல பாட்டு சத்தம் மட்டும் கேக்குது, படத்தை காணோம். பாட்டு நான் பாருங்க ஆண்டி. அப்படியா, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படத்துல வருது இந்த பாட்டு. பாத்ரூம் பாத்ரூம், ஆஹாஹா, என்ன கவிதை நயமான டைட்டில். படம் ரிலீஸ் ஆயிடுச்சா? படம் ரிலீஸ் ஆகல ஆண்டி, இப்பதான் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஐயோ என்ன, ஒரு நாள் ஷூட்டிங் பார்க்க கூட்டிட்டு போயேன். ஐயோ அந்த ஷூட்டிங்க மட்டும் நீங்க பாத்தீங்க, அவரு டென்ஷன் ஆயிடுவீங்க, அவ்வளவுதான். ஐயோ எனக்கு முதல்ல என் பாப்பாவை பார்த்து ஆகணுமே ஆண்டி.
அதனா பாப்பையா மேல அவ்ளோ மோகம் லவ்சா ஏய் சும்மா சொல்லுங்க ஆண்டி அங்கிள் கிட்ட சொல்லிட மாட்டேன் ம் நானும் அவரும் ஓடி போயிடலாம் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்பா அப்ப அங்கிள் ஹாப்பியா பாரு பாவி பையல முதல்ல ரிப்பேர் பண்ற வழியை பாரு ஆண்டி டிவில கீழ ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல எல்லாம் மேல தான் மேலனா ஆண்டனா சரி இல்ல ஆண்டி நான் போய் ரிப்பேர் பண்றேன் அந்த ஸ்க்ரூ டிரைவர்ல எடுத்துட்டு வாங்க ஒரு நிமிஷம் அனிதா அனிதா அடுப்புல பால் வச்சிருக்க பொங்கிட போதே இத கொண்டு போய் இந்த தம்பிட்ட கொடுத்துருமா போக மாட்டேன்னு சொல்றல்ல ஐயோ என் சாணமன் பாப்பியா புடிடுட படுவே படு அவனோட கடிச்சு தின்ற மாட்டா போ மட்டமாடி மட்டமாடி ஒரு லவ் ஜோடி ஜோடி என்னமா என்னாச்சு ஒண்ணுலமா ஒரு பூனை மேல பாஞ்சிருச்சு பாத்தமா நகக பட்ற போதே இது நம்ம வீட்டு பூனை ஒண்ணும் பண்ணாது ஏய் நான் என்ன பூனையா சாதாரண பூனை இல்ல திருட்டு பூனை டிவில இருந்து ஆண்டனா கேபிள புடிங்கி விட்டுட்டு நான் திருட்டு பூனையா ஏன்டி இப்படி காலங்காத்தால அலையறீங்க என்னடா பண்றது காலையில உன்ன பார்க்கறேன் தோணுச்சு அதான் இப்படி பண்ண குடிக்கலனா சொல்ல நான் போயிடுறேன் ஐயோ ஐயோ என்ன தம்பி முடிஞ்சதா இல்ல ஆண்டி இப்பதான் கை வச்சிருக்கேன் ஒண்ணு அவசரம் இல்ல கை வச்சது வச்சிட்டே எல்லா இடத்துலயும் கை வச்சு பாத்துரு அப்பதான் அடிக்கடி ரிப்பேர் வராது உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே கண்ட இடத்துல கை வச்சு ஷாக் வாங்கி போறப்பா பாத்து ஏய் டோன்ட் டச் ஆண்டி இங்க பாருங்க ஆண்டிங்க பொண்ணே எதை கேட்டாலும் கொடுக்க மாட்டேன்றா நான் எப்படி இத ரிப்பேர் பண்றதா ஆண்டி பாருங்கமா அனிதா கிட்ட ஸ்க்ரூ டிரைவர் மட்டும் கொண்டு குடுத்து அம்ச்சேன் தம்பி கிட்ட கொடுக்க மாட்டேங்கற போல இருக்கு அனிதா தம்பி என்ன கேக்குதா குடுமா அப்பதான் சீக்கிரம் வர முடியும் ஐயோ என்ன என்னத்த கேக்க போறானோ என்ன சொன்னீங்க நீ 10 ஆம் கிளாஸ் உனக்கு புரியாது பா கேட்டியா உங்க அம்மாவே சொல்லிட்டாங்க நான் என்ன கேட்டால் கொடுக்கணும்னு இப்போ உனக்கு என்ன வேணும்ங்கற நான் வேற என்ன கேக்க போறேன் ஒரே ஒரு குல்ஃபி குடி பாப்போம் ஆ இங்க ஐயோ இங்க ஒண்ணுமே வணக்கம் என்னையா கேசா ஒண்ணுல என்ன ஸ்டேஷனை சுத்தி பாக்கந்தியா வீட்டுல இருந்தா பொண்டாட்டி தொல்ல வெளியில வந்தா கடங்காரங்க தொல்ல நிம்மதியா ஒரு 6 மாசம் உள்ள இருக்கலான்னு வந்தேன் ஏண்டா நிம்மதியா இருக்க இது என்ன காஷ்மீரா சிம்லாவாடா டேய் இது போலீஸ் ஸ்டேஷன்டா ஏதாவது தப்பு பண்ணாதான் நாங்க உள்ள வைப்போம் ஏற்கனவே ஒருத்தன் டென்ஷன் பண்ணிட்டு போயிருக்கான் மரியாதையா ஓடி போயிரு இப்படி எல்லாம் சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் வரும்போதே ஒருத்தன் தலைய வெட்டி கொண்டா என்னது ஆளுங்களே காணோம் மாயமா மறைஞ்சிட்டாங்களா சாவி இருக்கு முதல்ல போய் திறந்து இடத்தை புடிச்சிருவோம் என்ன இன்னும் நம்ம சிக்னலே காணோம் இனி குளிக்காம தான் ஸ்பெஷல் கிளாஸ் போணும் போல இருக்கு விஜய் ஜுராசிக் பார்க் 10 ரூபீஸ் டிக்கெட் 50 ரூபீஸ் என்னப்பா மணி 8 ஆக போகுது இன்ன குளிக்கல பல்ல வளக்கல இதுல நான் காலையில இருந்து ஒரே தலைவலி பாட்டி ஜலதோஷம் வேற இப்படியே நான் குளிச்சே உடம்பு என்னத்துக்கு ஆகும் ஐயோ என்னப்பா தலைவலின்னு பாட்டிட்டு சொல்ல கூடாது இந்த கிளவி எதுக்கு இருக்குற இந்த ஒரு நிமிஷத்துல கஷாயம் போட்டு எடுத்து வந்தறேன் எல்லாம் சரியா போ அம்மா நான் குளிக்க போறேன் கேக்குதா நான் குளிக்க போறேன் டவல் என்னையா இப்படி பண்ணிட்ட எங்க போற அவசரமா குளிக்க போறோம் பாட்டி குளிக்கவா இப்பதான் தலைவலி ஜலதோஷம் சொன்னா அத குளிக்க கூடாது வாங்க ஐயோ இந்த ஜலதோஷம் பச்சை தண்ணியில குளிச்சா உடனே போயிடு இப்பதான் புக்ல படிச்சேன் அதான் எக்ஸ்கியூஸ் மீ பாத்ரூம்ல சோப் இருக்கா இப்பதான் புதுசா வாங்கி வச்சிருக்கேன் போ என்ன இது ரெண்டு நாளைக்கு ஒரு சோப்பு தேயுது அவ்வளவு சுத்தமா தேய்ச்சி குளிக்கிறோம் பாட்டி தாத்தா மாதிரியே தேரணும் அவரே இப்படித்தான் தேயுதேன்னு தேப்பாரு சோப்பை என்ன வந்தாச்சு யா
புஜி ரெடியா? என்ன பதிலே காணோம்? ஓகே, சொர்க்கவாச கதவை நம்ம திறந்துருவோம். அண்டா காக்கசம் அபு காத்துஹும் திறந்துடு சீசே. என்னது திடீர்னு முதுகு சினிமா ஸ்கோப் மாதிரி ஆயிடுச்சு? என்ன புஜி சோப்படவா? அவகிட்ட என்ன கேக்குறது? போட்டுருவோம். மனசுக்கு பிடிச்சவளோட சேர்ந்து இருக்கிறத விட பிரிஞ்சு இருக்கிறதுல தான் சோகம் அதிகம்னு சொல்லுவாங்க. ஆமாப்பா, இந்த பாரு, இன்னைக்கு சொல்ற இந்த கிழவி நீ எழுதி வேணா வச்சுக்க. காந்தி தாத்தா நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு,
இந்த பாட்டி உங்க காதலுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்காம சாக மாட்டா ஐயா. கவலைப்படாத, சாப்பிடுப்பா ஐயா. இல்ல சாப்பிடுக்கண்ணு. இந்த தெருவில் மங்கம்மாங்கிற ஒரு பொம்பளை பொண்ணுகளை வச்சு பிசினஸ் பண்றாளாமே, அது எந்த வீடு? எனக்கு தெரியும், ஆனா சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்? சொன்னா நீங்க அவளை பிடிச்சிட்டு போயிருங்க, அப்புறம் எனக்கு 1000 நட்டா. அவளை பிடிச்சா உனக்கே 1000 நஷ்டம். இப்பதான் அவகிட்ட 1000 கட்டி ஆயில் மெம்பர் ஆயிருக்கேன், வேணா ரசீதை காட்டுங்களா? பிச்சைக்காரன் நாயே, நீ கெட்ட கேட்டுக்கு 1000 கொடுத்து பொம்பளை கட்ட போற. மவனே ஒரே அடி உன் ஆயுஷிய முடிச்சிருவேன். எங்கடா வீடு? இதே தெருவில் 4 வீடு தள்ளி அந்த மஞ்ச வீடு தெரியுங்களே, அதே தாங்க. இத மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க, நாட்டுல வேற எதையும் தெரிஞ்சு வச்சுக்காதீங்க. தூரம் அதே ரொம்ப நாள் ஆச்சா, அதான் அப்படி. புரியுது புரியுது, கங்கா யமுனா காவேரி எல்லாரும் வாங்க. ஓ, எல்லாரும் இந்த வீட்டுக்குள்ளதான் ஓடுதா? இது வீடு இல்லது, கடலு. அல்லாஹே, போய் கடல்ல குதிக்கோ. குதிக்கிறேன். வாங்க கங்கா யமுனா கோதாவேரி. தார நல்ல கவனிக்கோடி. எதுக்குங்க இதெல்லாம்? Sweet memory this day. உன் பேர் என்ன? குயில். குயில் எங்கே? ஒரு கூவு கூவு. கங்கை கரை தோட்டம், தண்ணி பெண்கள் கூட்டம், கண்ணன் நடுவினிலே. ஓ கண்ணன் இது வேறயா? நடுவினிலே. ஓ விட்டா ஃபுல் டே ஓதா. ஆ ஈக்கெல்லாம் இடமே இல்ல. என்ன இதெல்லாம்? ஐயா, ஒரு போலீஸ்கார டியூட்டி நேரத்துல பட்ட பகல் இதெல்லாம் பண்ணலாமாயா? சாரி சார், ஒரு மூட்ல வந்துட்டேன். மூடா ஆயா, உன்னை எல்லாம் 6 மாசம் சஸ்பெண்ட் பண்ணி உள்ளதெல்லாம் தெரியும், உனக்குள்ள புத்தி வரும். சார் என்ன சார் பெரிய தப்பு மாதிரி சஸ்பெண்ட் ஆகுது, இதெல்லாம் பேசுறீங்க? நாட்டுல இதெல்லாம் சாதாரண மேட்டர் சார். இது சாதாரண மேட்டர் நிறைய ஸ்டேஷனுக்கு. நோ ப்ளீஸ், அடுத்த மாசம் எனக்கு மேரேஜ் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் நைட்ல போய் நான் முடிக்கப்படாது பாருங்க. அந்த பார்ட்டி என்ன தப்பா நினைச்சிருப்பாங்க, இந்த பார்ட்டி கிட்ட நான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன். ட்ரைனிங்கா? வாயா, உள்ளதில்லை நான் ட்ரைனிங். ஐயா, காவல்துறைக்கு களங்கத்தை ஏற்படுத்துறியா? சார் ப்ளீஸ் 1 மினிட். என்னையா? நான் உள்ள இருக்கிறதா யார் சார் சொன்னாங்க? இந்த கடமை தவறாத கான்ஸ்டபிள் கற்பூரம் தாயா சொன்னாரு. ஜஸ்ட் மினிட், டோன்ட் ஃபீல். செய்யறதையும் செஞ்சுட்டு சிலிண்டர் மாதிரியா நிக்கிற உன்ன நான் போயிட்டு வந்து கேட்கிறேன். போயிட்டு வா. பேராண்டி. என்ன பாட்டி? உடனே மார்க்கெட்டுக்கு போய் ஒரு கோழி வாங்கிட்டு வா. காலையில தானே போய் ஒரு கோழி வாங்கிட்டு வந்தேன். ஏன் இன்னொரு கோழி வாங்கலாம்னு திங்க மாட்டேனே? என்ன சொல்ற, என்னமோ இருக்கே. ஏய் டியூப் லைட், வாளு மார்க்கெட்டுக்கு போறாடா அவங்க அம்மா கூட. அப்படியா பாட்டி? நீ என்னோட ரொம்ப அட்வான்ஸா இருக்க பாட்டி. ஆமா, சேதிய கரெக்ட்டா வாசிக்கிற ஷோபனா ரவி மாதிரி. ஓல்ட் இஸ் கோல்ட். இரு, போற இடத்துல எவனா தகராறு பண்ணுனா அவன் காலை ஒடிச்சு காவாயில போட்டுட்டு வந்துரு. அப்படி ஒன்னால முடியல, அங்கேந்து ஒரே விசிலு. நான் வந்து கோதாவில குதிப்பேன். ஓகே பாட்டி. ஆ
அனிதா 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 இங்க என் பொண்ணு எங்க அந்த பொண்ணு என்ன கதா நமக்கே டேக்கா குடுத்துட்டு அந்த பொண்ணு போய் தேடுங்கயா எஸ் சார் இங்க பொண்ணு பார்க்காம கைதி மாதிரி என்னால வீட்ல அடைஞ்சு கிடக்க முடியல விஜய் உங்க அப்பன நினைச்சா வேடிக்கையா இருக்கு பேண்ட் சட்டை எல்லாம் போட்டுக்கிட்டு பாக்குறதுக்கு மாடர்னா இருக்காரு ஆனா மனசு பிஞ்சு போன செருப்பு மாதிரி இருக்கு எங்க பாட்டிய பாத்தியா பாக்குறதுக்கு தான் ஓல்ட் ஆனா மனசு புத்தம் புது கோல்ட் காதல்னா என்னன்னு உங்க அப்பனை வந்து எங்க பாட்டி கிட்ட தெரிஞ்சுக்க சொல்லு அது விடு விஜய் இப்ப என்ன பண்றது ரெண்டு வழி தான் இருக்கு ஒன்னு உங்க அப்பாவுக்கு பயந்துக்கிட்டு நீ இப்படி இருந்தனா என்ன மறந்துடு விஜய் இல்லனா தைரியமா உங்க அப்பாக்கு டாடா சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு வந்துரு மத்ததெல்லாம் எங்க பாட்டி பாத்துக்குவாங்க ஏய் எங்க காதலே பூ சுத்த பாக்குறியா ஏய் அவன் லவருக்கே பூ வாங்கி குடுக்கிறது வக்கு இல்ல நம்ம காதல் எங்கடா பூ சுத்த போறான் வந்துட்டியா உன்ன ஒரு மாசம் உள்ளதல்ல முட்டி முட்டி கட்டறடா ஏன் சார் அவரை மட்டும் உள்ள போடுறீங்க போலீஸ்காரன் அடிச்சா அத உள்ள போட்டுக்கறேன் என்ன எதுக்குனு கேட்க மாட்டீங்க அடிச்சா உள்ள போடுவீங்களா ஆமா அடிச்சா உள்ள போடுவோம் இப்போ என்ன உள்ள போடுங்க ஓடி சார் சார் என்னையா அந்த பொண்ணு ஏத்ரி இன்ஸ்பெக்டரோட பொண்ணு சார் இன்ஸ்பெக்டர் பொண்ணுனா கொக்காயா இந்த மாதிரி ஒரு தடவை உள்ள போட்டதா போலீஸ்காரன் புள்ளைகள புத்தி வர சாவி என்கிட்ட தான் இருக்கு நான் வேலூர் போறேன் நாளை காலையில தான் வருவேன் பீ கேர்ஃபுல் எஸ் சார் எனக்கு நம்ம பொண்ணு ஒரு முடிவுக்கு வந்துட்டா நம்மள கேவலப்படுத்த விட மாட்டா போல இருக்கு என்னடி சொல்ற மார்க்கெட் கூட்டி போனா அந்த ராஸ்கல் அங்கேயே வந்துட்டா ஒரே அடிதடி போலீஸ் அவன புடிச்சு வேற ஏதோ போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் போறாங்க நம்ம பொண்ணு பின்னாடி ஓடி போட்டா எந்த போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் எனக்கு எப்படி தெரியும் இதுக்கு தான் சொன்னேன் கூட்டிட்டு போறதன்னு என்னமா பெருசா கிழிச்சறேன் கூட போறேன்னு சொன்னியே கிழிச்சிட்ட हेलो வாங்க மாமா ஏயா ஒரு பொண்ணை யானை ஒரே லாக்கப்ல போட கூடாது உங்க இன்ஸ்பெக்டர் தெரியாது அது வந்து அடிச்சிருச்சிங்க அதனால கோபத்துல தூக்கி உள்ள போட்டார் சார் சரி என் பொண்ணுக்கு நான் ஜாமீன் குடுக்கற அவளை தரந்து விடு இன்ஸ்பெக்டர் சாவியோட வேலூர் போயிட்டாருங்க காலையில தாங்க வருவாரு காலையிலயா மாமா வந்ததா வந்தீங்க கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா நாங்க அப்படியே ஜாலியா டுவெட்லாம் பாடுவோம் பாத்துட்டு போனீங்கன்னா கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் L-O-V-E, love mama, okay, I
yes, yes, kiss mama. சரி
என்ன சார் கூப்பிட்டீங்களா? நீ என்ன முதலியா? ஆமா இவன் எல்லாம் சப்ளையரா? இவன் சப்ளை பண்ண சாப்பிட மாட்டேன். கேடே உடுறா. கேடே காசு நல்லா உடுற. ஆ சரி. யோ நீ சப்ளை பண்றியா? நான் சாப்பிடுறேன். ஓகே சார் நீங்க என்ன சொன்னாலும் கொண்டு வரேன். ஆர்டர் கொடுங்க. ஆர்டர் கொடுங்க சார். எனக்கு காலையில இருந்து இடது கண்ணு துடிக்குது. 4 இட்லி போடுங்க. ஆகட்டும் சார். இவனுக்கு என்ன வேணாலும் கொடுங்க. எனக்கு 2 பிளேட் பிரியாணி, ஒரு சிக்கன் மஞ்சூரி, ஒரு சில்லி சிக்கன், ஒரு சிக்கன் டிக்கா, ஒரு சிக்கன் உடுறா. இந்த ஹோட்டல்ல உடுறா. இந்த ஹோட்டல்லே அவ்வளவுதான் இருக்கும். அப்படியே 2 ஆம்லெட். ஐயோ சரிங்க சார். போ போ போ. போய் ஏட்டையா விதிய மதியால வெல்ல முடியுமா? நீ என்ன நினைக்கிறீங்க? முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? நானும் அப்படிதான் நினைக்கிறேன். மகனே இன்னைக்கு உன்ன கஞ்சி காய்ச்ச போறாங்க, அதான் உன் விதி. மகனே இன்னைக்கு உன்ன கஞ்சி காய்ச்ச போறாங்க, அதான் உன் விதி. சாப்பிடுங்க சார். வையே. வேற என்ன சார் வேணும்? போய் ஆம்பளை உண்டா. ஓடு 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 ஓடு. ஆயிட்டு சார். என்ன பாதே கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு. டேய் இதுக்குள்ள எப்படா சாப்பிடுறது? ஜென்ரேட்டர் போடுங்கடா. என்னடா ஹோட்டல் இது? டேய் டேய் இவன் எங்க சார் அவரு? நான் அவன் தானுங்கன்னு தேடிட்டு இருக்கேன். அவன் போனா பரவாயில்ல, சாப்பிட்டதுக்கு 250 ரூபாயும் தட்டு பாத்திரம் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டான். அதுக்கு ஒரு 250 ரூபாயும் 500 ரூபாய் மொத்தம் கொடு. பணமா? ப்ரோ என்கிட்ட பைசா கூட இல்லீங்கண்ணா. என்னது பணம் இல்லையா? டேய் நீ சாப்பிட்டது கூட பொறுத்துக்கணும்டா. உன் கூட வந்தானே கருமுண்டோம், அவன் என்ன சப்ளையர் ஆக்கிட்டு போயிட்டான்டா. ஏ தம்பிக்கா இவன் கைய கால ஒடிக்கடா. நோ பேசிட்டு கும்ண நமக்குள்ள இப்படி பேசுறா. டேய் அட அடிங்க. டேய் யார கீழ குத்துற? ஆ அம்மா ஐயா அம்மா ஐயா 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 அம்மா. ஏண்டா கை கால தான் நல்லா இருக்கல, உழைச்சு சாப்பிட. ஏண்டா பிச்சை எடுத்து நாட்ட கேவலப்படுத்துறீங்க? நான் உங்ககிட்ட பிச்சை கேட்டேன்? இல்ல நீ எனக்கு பிச்சை போட்ட? இல்ல அப்புறம் என்ன தத்துவம்? ரோட்ல நடந்து போக விட மாட்டேங்கிறானுங்க இவனுங்களா, ஒரு கற்பனை பண்ணிக்கிறானுங்க. காது ரெண்டு அடிச்சிட்டானு போல் இருக்கு, வலி தாங்க முடியலடா. இத நான் எங்கேயோ பாத்துருக்கேனே. டேய் டிபன் பாக்ஸ் தலையா நீயாடா? என்ன நடுத்தரில இப்படி அலங்கோலமா அலை விட்டுட்டியாடா? ஏட்டையா இப்ப இந்த விதியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அத அப்புறம் நினைக்கல, கல்ல பத்தி நீ என்ன நினைக்கிற? இந்த வருது பாரு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மிஸ்டர் ராகவன். நீங்க கேட்ட மாதிரியே மெட்ராஸ்க்கு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்கோம். தேங்க் யூ சார். ஒன் குட் நியூஸ், நீங்க ஏசியா ப்ரமோஷன்ல போறீங்க சார். நீங்க நாளைக்கே டியூட்டில ஜாயின் பண்ணலாம். இட் இஸ் ஆர்டர். தேங்க் யூ வெரி மச் சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். பாட்டி பாட்டி. என்னப்பா? என்ன பாட்டி வேன்ல சாமான ஏத்திட்டு இருக்காங்க? என்னன்னு தெரியலப்பா. திடீர்னு வீட்டை காலி பண்ணிட்டு எந்த ஊருக்கு மாத்தலாய் போறாங்களாம். எந்த ஊருக்கு? எந்த ஊரு என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறான் அந்த ஆளு. நீ வாயா. பாட்டி மாடியில் இருக்க. பாட்டி நான் கத்துற காதல வழியில மாடியில் இருக்க. பாட்டி டிவியை தூக்கிட்டு போ. பத்திரமா பாத்து தூக்கிட்டு போப்பா. நீ இதை எடுத்துட்டு போ. நீ அந்த படத்துல கழட்டுப்பா. ஆடையா எங்கடா வந்த? உங்க பொண்ணுகிட்ட நான் பேசணும். என்ன பேச போற? என்கிட்ட பேசுடா. நான் ஒன்னு உங்களை காதலிக்கல, உங்க பொண்ணை தான் காதலிக்கிறேன். அவகிட்ட தான் பேசணும். உங்க பொண்ணுகிட்ட நான் பேசணும். அனிதா கிட்ட நான் பேசணும். அவகிட்ட பேசாம நான் போக மாட்டேன். திருப்பி அடிக்க ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நீங்க எனக்கு மாமனாராக போறீங்க. அந்த மரியாதைக்காக விட்டுட்டு போறேன். எதுக்காக என் கூட பழகுன? எதுக்கு என் மனசு ஆசை வளர்த்த? இப்போ நீ இல்லனா நான் இல்லைன்ற நிலைமை உருவாக்கிட்டு எங்க போறேன்னு கூட சொல்லாம போறேன். ஏன் சொல்ல நீதா? எந்த ஊருக்கு போறீங்க?
சொன்னா உங்க அப்பாவை அடிப்பான்னு பயப்படுறியா? இல்ல விஜய், அவர் என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, என்ன கொன்னு போட்டாலும் பரவாயில்ல. ஆனா இந்த பாரு, இனிமே அவனை பாக்குறதோ பேசுறதோ வச்சு கூடாது. அதுலயும் நாம இப்ப எங்க போறோம் என்ன ஏதுங்கிற விஷயம் அவனுக்கு தெரியக்கூடாது. அப்படி ஏதாவது மீறி பேசுன உன்னை எதுவும் செய்ய மாட்டேன். அவனை இந்த துப்பாக்கியாலே சுட்டு கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போக கூட தயங்க மாட்டேன். நீ மூச்ச விட்ட அவன் மூச்சு நின்னு போகும். எதுக்குதான் இவ்வளவு பயந்தியா? இப்ப உங்க அப்பா என்ன பண்றாருன்னு பாக்குறேன். உலகத்துல யாராலும் எங்களை பிரிக்க முடியாது. வர ஆண்டி, நீங்களாவது சொல்லுங்க எந்த ஊருக்கு போறீங்க? ஏய், எந்த ஊருக்கு போறா உனக்கு என்னடா? நீ போய் வண்டியில ஏறு. என்ன பாக்குற, வண்டியில ஏறு. என்னது கையில கேக்குறல? என்னது Thank you.
இல்லைன்னா பூமி இங்க சுத்தாது. ஆசை வச்ச மனசு ரெண்ட பிரிச்சவங்க வாழ்ந்ததில்லை. சூரியனை தீக்குச்சியால எரிச்சவங்க யாரும் இல்லை. கதைகள் நிறைய கேட்ட பின்னும் அறிவு வரலையா தம்பி? காதல் ஒரு வேதம் ஒண்ணு தெளிவு வரலையா? சென்னை 17. பாட்டி என்னையா என்ன பாட்டி? அனிதா மெட்ராஸ் தான் போயிருக்கா. இங்க பாத்தீங்களா எல்லா கவர்லயும் அவ அட்ரஸ் எழுதி வச்சிட்டு போயிருக்கா. அப்புறம் என்னையா விலாசம் தான் தெரிஞ்சு போச்சு இல்ல. அந்த காலத்துல பிருத்திவிராஜ ராணி சமித்திய குதிரையில தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டானா? அதே மாதிரி நீ போய் இவளை மோட்டர் பைக்ல தூக்கிட்டு வந்துரு. உங்க ரெண்டு பேருக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இந்த போலீஸ்கார என்னதான் பண்ணிடுவான் பாத்துருவா. பாட்டினா பாட்டிதான். பஞ்சர் ஆயிடுச்சு. எப்படிப்பா ரோட்ல வரும்போது பைக் ரோட்ல வராம தண்டவரத்துல ஏறணும்? எப்படி ஆச்சு? ஆணி குத்திருக்கும்னு நினைக்கிறேன். தம்பி பைக்க பொண்டாட்டியே பாத்துக்கிற மாதிரி பாத்துக்கணும். அட நீங்க வேற எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலைங்க. அப்ப காதலிச்ச அனுபவமா இருக்கும்ல, காதலிய பாத்துக்கிற மாதிரி பாத்துக்க. அது ஏன் கேக்குறீங்க? என் காதலியா அவங்க அப்பா கிட்னாப் பண்ணிட்டு இங்க வந்துட்டான். அவளை தள்ளிட்டு போலாம்னு இங்க வந்தேன். இடையில நம்ம காதல் வாகனம் இப்படி ஆயிப்போச்சு. ஒன்னும் கவலைப்படாத, இன்னும் அரை மணி நேரத்துல சரி பண்ணி கொடுத்துறேன். சரி, பசியா இருக்கு. இங்க எங்கயா பக்கத்துல ஹோட்டல் இருக்குமா? இப்படியே போ, போனா கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பெரிய ஹோட்டல் வரும், போய் சாப்பிட்டு வந்துரு. என்ன சாப்பிடுறீங்க சார்? ஒரு சிக்கன் பிரியாணி கூட. சரிங்க சார். இங்க வா. இங்க டாய்லெட் எங்க இருக்கு? கீழே ஒண்ணு இருக்கு சார். சார் மாடியில ஒரு டாய்லெட் இருக்கு சார். எக்காரணத்தை கொண்டு நீங்க அங்கெல்லாம் போக கூடாது. எங்க அப்பா குதிர்குள்ளன்னு இவேதோ புதிர் போட்டு போறான். மேல போய் தான் பாப்போமே. Ah!
மோகன் சார் அவனை பிடிக்கலாம் முயற்சி செஞ்சு அவரே தடுமாறி கீழே விழுந்து செத்துட்டார் சார். நல்ல செய்தி கொண்டு வரவங்களுக்கு இது கெஸ்ட் ஹவுஸ் ரா, அத கெட்ட செய்தி கொண்டு வரவங்களுக்கு இது சுடுகாடு ரா, சுடுகாடு. அங்க பாருங்க அந்த பையன்.
என்ன துரத்துறானுங்க? என்னமோ நான் தான் கொலை பண்ண மாதிரி. ஏதோ போலீஸ்காரங்கிட்ட போய் எல்லாம் உண்மையை சொல்லி இவங்களை மாட்டி விட்டாதான் நம்ம நிம்மதியா ஊருக்கு போக முடியும். ஹலோ, நான் டிசி தயாளம் பேசுறேன். நீ யார் வா? சார் சார், என் பேர் விஜய் சார். நான் வந்து ராணிப்பேட்டிலேருந்து மெட்ராஸ்க்கு ஒரு வேலையை வந்தேன் சார். இங்கே அந்த தாஜ் இன்டர்நேஷனல் ஹோட்டலில் சாப்பிடலான்னு உள்ளே போனேன் சார். அங்கே அந்த பாத்ரூமில் ஒரு ஒரு ரகசியமான இடம் இருக்குது சார். அங்கே என்னென்னமோ கண்ணாமண்ணான்னு வீடியோலாம் எடுத்திருந்தாங்க சார். நான் போய் பார்த்துட்டேன் சார். நான் பார்த்ததா அங்கேருந்து ஒருத்தன் என்ன பார்த்துட்டான் சார். அவன் அடிக்க வந்தான் சார். அவன் அடிக்க வரப்போ அவனே திடீர்னு ஒரு கண்ணாடியில் குத்திட்டு செத்து போயிட்டான் சார். அவனை நான் தான் குத்திட்டேன்னு சொல்லி அங்கே இருந்த ரவுடிங்கெல்லாம் நான் துரத்திட்டு வரேன் சார். சார், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார். அது சரி, நீ இப்போ எங்கேருந்து பேசுகிற சார்? கிண்டி ஸ்டேஷன் எதிர ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு சார். அதுக்கு பக்கத்தில் இருக்க டெலிஃபோன் பூத்துலேருந்து பேசுகிறேன் சார். ஓகே ஓகே ஓகே, நீ எதுக்கு கவலைப்படாத, இப்போவே வந்து உன்னை நான் காப்பாற்றுறேன். நீ என்ன செய்கிற, அந்த டெலிஃபோன் பூத்துக்குள்ளேயே இரு, அப்போ தான் உன்னை நான் கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். சரி சார், நான் உள்ளே இருக்கேன் சார். யாரு யாரு யாரே? டிசி தயாளன் சார். டிசி தயாளனா? ஆமா சார். என்ன விஷயம்? உங்க ஹோட்டல் நடக்கிற பிஎஃப் விஷயத்தை எல்லாம் ஒருத்த பாத்துட்டான் தெரியுமா சார்? ஆமா, அவனை தான் தேடி நிக்கிறேன். இப்ப அவன் இருக்கிற இடம் எனக்கு தெரியும் சார். எங்க இருக்கிறான் சொல்லி தொலையா. சொல்லி கே பீச்சே கியா ஹே, சொல்லி கே பீச்சே கியா ஹே. யோ, டெலிஃபோன் போதுக்குள்ள என்னைய பண்ணிட்டு இருக்க? குடும்பம் நடத்திட்டு இருக்கியா? அது இல்ல சார், முக்கியமான ஒருத்தருக்கு போன் பண்ணோம், நம்பர் மறந்துட்டேன், அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். அட, என்னையா நீ என் நிலைமை தெரியாம பேசிட்டு, எத்தனை நாள் கஷ்டப்பட்டு திட்டம் போட்டு என் பொண்டாட்டி அவங்க அம்மா அவருக்கு ரெண்டு நாளைக்கு அனுப்பியிருக்கேன். அவ திரும்பி வர்றதுக்குள்ள நான் ஒரு புது செட்டப்பே பண்ணனியா? நீங்க எத்தனை செட்டப்னா பண்ணுங்க சார், ஆனா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பண்ணுங்க சார். உயிரை வாங்காதடா, ஊருக்கு போன பொண்டாட்டி திரும்பி வந்துடுவா, செட்டப்பனை விடுங்க நாட்டில். டே சார் சார் சார், சீக்கிரம் வாங்க சார். அம்மா ஆட்டோராணி, இங்க எல்லாம் ரெடி, எடுத்து வச்சுட்டா ஆயுத பூஜை ஆரம்பிச்சிடலாம். சத்தாம்ப்பா. ஆட்டோல யாரியா? கத்தாத, என்ன ரவுடிங்க துரத்திட்டு வராங்க, நீ என்ன காட்டி குடுத்துற போல் இருக்க. ரவுடிங்க துரத்துறானு? ஒன்னும் கவலைப்படாதீங்க, இந்த ஆட்டோ ராணிக்கிட்ட வந்துட்டீங்களே, இனி ஃபுல் சேஃப்டி தான். பா. Thank you.
நம்ம ஆட்டோல ஏறலாமா? இன்னைக்கு முடியாதையா? ராத்திரியாச்சு ஆரம்பமாச்சு ஆயுத பூஜை சந்திரன் இப்போ உச்சமிருக்கும் பண்ணனு வேளைதா ஊதுவத்தி ஏத்தி வச்சு சூடம் காட்டட்டா Thank you.
சாதாரண கை முறுக்கு அத ஒடிச்சு தின்னுட்டு உங்க வீட்டுக்கே மருமகனா வரானா இல்லையாப்பா மிஸ்டர் சர்மா எஸ் சார் இந்த போட்டோல இருக்கிற பேர் விஜய் இவன் தாஜ் இன்டர்நேஷனல் ஹோட்டல் ஓனர் கொலை பண்ணிருக்கான் இவனுக்கு சொந்த ஊர் ராணிப்பேட்டை ஆனா நிச்சயமா இவன் ஊருக்கு போயிருக்க மாட்டான் சிட்டில தான் எங்கேயும் சுத்திட்டு இருக்கான் எல்லா ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க தேவைப்பட்டா பத்திரிக்கை டிவி எல்லாத்துக்கும் விளம்பரம் கொடுங்க எங்க ராணிப்பேட்டுக்கு போற பஸ் எப்ப வரும் நானும் அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கேன் சரியா 10:30 மணிக்கு வரும்
ஹலோ நான் தானிதா விஜய் பேசுறேன் விஜய் எங்கிருந்து பேசுற விஜய் இங்க நான் மெட்ராஸ்ல இருந்து தான் பேசுறேன் உன்ன பார்க்க தான் இங்க வந்தேன் ஆனா வந்த இடத்துல என்னென்னமோ நடந்து போச்சு ஒரு பெரிய சிக்கலே மாட்டிக்கிட்டேன் இப்பதான் அப்பா கூட சொன்னாங்க நீ ஏதோ கொலை கேஸ்ல மாட்டிக்கிட்டியா என்ன நடந்தது விஜய் அதெல்லாம் போன்ல சொல்ல முடியாது அனிதா நான் நேர்ல வந்து சொல்றேன் ஆமா வீட்ல யாரும் இல்லையே யாரும் இல்ல அம்மா ஷாப்பிங் போயிட்டாங்க அப்பா ஆபீஸ்க்கு போயிருக்காரு இப்பவே வா விஜய் உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு ஓகே அனிதா கரெக்ட் 5 நிமிஷத்துல நான் அங்க இருப்பேன் பை விஜய் பரப்பட்டு போனே லிஸ்ட்ல மறந்துட்ட மாதிரி திரும்ப வந்த வந்ததும் ஒரு விதத்துல நல்லதா போச்சு ஏன் புரியல இப்போ உன் காதல் நீங்க வர போற அவன அரஸ்ட் பண்ணி உள்ள தள்ள போற அப்பா என்ன அப்பா அவனை புடிக்கிறதுக்கு நான் தேடிட்டு இருக்கேன் நீ அவன் கூட போன்ல கொஞ்சிட்டு இருக்க இல்ல எங்க ஓடற வெளியில போய் நின்னு அப்பா உள்ள இருக்காரு வராத நியூஸ் கொடுக்க போறியா வாங்க நீங்களா நாங்களே தான் சார் வந்தது வராதமா இப்படி துப்பி கட்டி மிரட்டுறீங்களே சார் அடுத்த மாசம் எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க சார் ஃபர்ஸ்ட் டேட் கூட கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த நேரத்துல சுட்டுக்கொள்ள பாக்குறீங்களே உங்களை விட்டு பிரிய மனசு இல்லாம உங்களோட சேர்ந்து நாங்களே ட்ரான்ஸ்ஃபர் வைட்டோம் தான் இப்படி நீங்க செய்யலாமா சார் அதர் கேட்டியா இப்ப எதுக்கு வந்தீங்க சார் இந்த போட்டோல இருக்கவன புடிக்கணும் ஆர்டர் போட்டீங்களே சார் ஆமா ப்ளேடி தட் ஃபாலோவே உயிரோட புடிச்சிட்டு வர்றதா குணமா கொண்டு வர்றதா அப்படிங்கற ஒரு சந்தேகம் இருந்தா அதை கிளியர் பண்ணிட்டு போறானோ நீங்க ஒண்ணு கிளியர் பண்ண வேணாம் இங்க இருந்து போங்க நான் புடிச்சிக்கறேன் அவரே புடிச்சு வரம்பா போங்க சார் ஒரு ரிக்வெஸ்ட் அவளை உயிரோட புடிக்கிறதுனா கஷ்டம் குணமா கொண்டு வரதுனா எனக்கு ரொம்ப ஈஸி சார் அது எப்படி அட்டைய பணத்தை கொண்டு வரீங்க ஏதாவது சுடுகாட்டு போய் தோணுனா பழைய இத்து போன பணம் கிடைக்காதா அதை கொண்டு வந்து காட்டினா அடையாளமா கண்டுபிடிக்க போறாரு ஓம் பக்கத்துல இன்னைக்கு என்ன அப்புறம் அதை போய் சார் உங்களுக்கு எங்க ஹெல்ப் தேவையில்லையா முதல்ல எது பண்றீங்க சார் ரொம்ப மூட் அவுட் ஆயிருக்காரு வா துப்பாக்கி வச்சிருக்காரு டிசி தயாளம் பேசுறேன் எஸ் சார் சொல்லுங்க சார் ஒரு ஹாப்பி நியூஸ் அந்த கொலகார விஜய் அரஸ்ட் பண்ணியாச்சு அப்படியே சார் ஆமா இப்ப வீட்டுக்கு வர வழியில அவனை புடிச்சிட்டோம் உடனே வந்து கேஸ் ஃபைல் பண்ணுங்க இப்ப உடனே வரேன் சார் பாத்தியா போலீஸ் காரன யாரும் ரொம்ப நாளைக்கு ஏமாத்த முடியாது நம்ம வீட்டுக்கு வர வழியில அவனை அரஸ்ட் பண்ணியாச்சா இப்பதான் டிசி போன் பண்ணாரு வர்றேன் விஜய் அரஸ்ட் பண்ணியாச்சு உடனே வந்து கேஸ் ஃபைல் பண்ணுங்க விஜயும் நானே டிசியும் நானே அதாவது உன்கிட்ட நான் போன்ல பேசுறப்போ உங்க அப்பா ஒட்டு கேட்டான்னு ஒரு சின்ன சந்தேகம் அதான் டிசி மாதிரி பேசி உங்க அப்பனை ஏமாத்திட்டேன் இது எப்படி இருக்கு இல்லடிதான் கங்கிராஜுலேஷன் எதுக்குயா கங்கிராஜுலேஷன் அந்த கொலகாரன் விஜயை பிடிச்சிட்டு போன் பண்ணீங்க அதுக்கு தான் கொலகாரனை அரஸ்ட் பண்ணியாச்சு நான் போன் பண்ணா என்னையா உளற மண்டையில எலும்பு பழுத்த போட்டு வித்த அதிகமாயி போச்சுன்னு நினைக்கிறேன் இவர் குரல்ல என்கிட்ட போன்ல பேசுனது மாமா போலீஸ் மாமா மாமா மக்கு மாமா பொண்ண தொட்டா கிக்கு மாமா யாரு அது போன்ல சாரி சார் அவ எனக்கு அல்வா கொடுத்துட்டான் என்ன விஜய் எங்க அப்பா கிட்ட போய் பாடிட்டு இருக்க அவர் வந்துட்டாருனா கண்டிப்பா வருவாரு கமிஷனர் கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டு வந்தாருனா மருமகளை கொடுத்துட்டு போனான்னு கூடு நல்லா டேஸ்டா இருக்கும் விஜய் ஒண்ணும் கவலைப்படாத அடிக்கடி வந்து உன்ன பாத்துக்கிறேன் பாய் ஓ நீங்களா எஸ் நானே தான் என்ன இன்னைக்கு நீங்க தனியா வந்திருக்கீங்க அவர் வரலையா எவரு அதான் யுதம் அவனா வரவே மாட்டான் இன்னைக்கு அவனுக்கு புயல் டூட்டி
உங்களுக்காகவே நானே காஷ்மீர் போய் பாய்ச்சிட்டு வந்தேன். டேக்கி தேங்க் யூ. என்ன உள்ள நரிவார அடிக்குது? ஒரு நாள் என் ஃப்ரெண்ட் பக்க ஏ ஸ்டுடியோ போயிருந்தேன். அங்க ஷூட்டிங்ல இருந்த ஸ்ரீதேவி என்ன பார்த்துட்டாங்க. நானும் பார்த்துட்டேன். ஒரே லுக், லுக்கோ லுக். மறுநாள் காலையில ஸ்ரீதேவி கிட்ட இருந்து லவ் லெட்டர் வந்துச்சு. பட் நான் அதை ஏத்துக்கல. ஆட இத்தனை நாளும் யாருக்குமே திறக்காத இந்த இதய கதவு உங்களை பார்த்துட்டு பொட்டாருன்னு திறந்துருச்சுங்க. என்ன வெண்ண? ஏண்டா இது நியாயமாடா உனக்கு? ஏண்டா வெறும் வயிற்று இந்த மாதிரி போய் சொல்ற? வாடா ஸ்ரீதேவி கிட்ட இருந்து உனக்கு அடிக்கடி லவ் லெட்டர், அவங்களும் நீ லுக்கோ லுக்கு பாடுறா. மனுஷன்னு சொல்லிக்கிறதுக்கு உன் மூஞ்சில ஏதாவது ஒரு அடையாளம் இருக்காடா? நான் அந்த சந்தேகத்துல தான் வந்தேன். அவங்க ஸ்வீட் பாயின்னு சொல்லிட்டாங்க. அந்த டெம்பிள் தான் கொஞ்சம் டச் பண்ணேன். அவனுக்கு ஆயிரம் சொல்லுவாளுங்க. உனக்கு எங்கடா போச்சு அறிவு? நீ தினம் குடிச்சிட்டு கண்ணாடி பாக்குறீல? ஆமா. என்ன கேட்ச் ஒரு நாள் நீ மனசு மாதிரி இருந்தியா? இல்ல. அப்புறம் என்ன நீ ஒத்துக்கற? தப்பு தாங்க. போடா இல்லடா. இன்னைக்கு உனக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல டியூட்டி போட்டுருக்காங்க. மறந்து கிடந்து குடிசையில் ஏறி படுத்துறாத. பஞ்சாப்ல கொண்டு போய் இறக்கிடுவானுங்க. வர்றதுக்கு வருஷ கணக்கில் ஆகும். ஆச்சி ஆச்சி இங்க பாருங்க பேப்பர். நம்ம விஜய் மெட்ராஸ் போச்சுல, அங்க யாரோ ஒருத்தனை கொலை பண்ணிடுச்சா? பேப்பர்ல என்ன போட்டுருக்கு படிப்பா? சென்னை மார்ச் 13 தொழிலதிபர் சிங்கார நாயுடுவின் ஒரே மகனும் தாஜ் இன்டர்நேஷனல் ஹோட்டலின் அதிபருமான ஆர் மோகனை இந்த படத்தில் உள்ள வாலிபர் குத்தி கொலை செய்துவிட்டு தலைமறைவாகிவிட்டார். இந்த கொலைகாரனை பிடிக்கும் பொறுப்பை உதவி கமிஷனர் வி ராகவன் ஏற்றுள்ளார். இல்ல இது பொய், இது பொய். என் பேர கொலை செஞ்சுக்க மாட்டான். என் பேர யாரையும் கொலை செஞ்சுக்க மாட்டான். நான் அவன் அப்படி வளர்க்கல, நான் அவன் அப்படி வளர்க்கல. என் பேர கொலைகாரன் இல்ல, என் பேர கொலைகாரன் இல்ல இல்ல இல்ல. போது போது. என்னப்பா இது? போ போலீஸ்காரன் குத்திய காட்டிட்டே இல்ல? போ பொண்ணை என் பேரை விரும்புறாங்கிறதுக்காக அவன் மேல அபாண்டமா பழிய போட்டு கழுமரத்துல ஏற்றலாம்னு நினைக்கிறியே? நீ நல்லா இருப்பியா? இந்த பாருங்கம்மா, அதுக்கு இதுக்கு முடிச்சு போடாதீங்க. அது வேற இது வேற. என்னங்க அந்த பையன் இப்படி எல்லாம் செஞ்சிருப்பான்னு என்னால கூட நம்ப முடியலங்க. நீ நம்புறியா இல்லங்கறத பத்தி யாருக்கும் கவலை இல்ல. அவன் கொலை செஞ்சத 10 பேர் கண்ணால பாத்துருக்காங்க. சாட்சியோட டிசிக்கு ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த பாரியா, நான் இன்னைக்கு சபதம் போடுறியா, நீ எவன கொலகாரன்னு சொல்றியோ அவன் எந்த குத்தமும் பண்ணலங்கறத நிரூபிச்சு உன் முகத்துல கரிய பூசி உன் பொண்ணு கழுத்துல என் பேரனை விட்டு தாலி கட்ட வைக்கல. என் பேரை மாத்தி வச்சுக்கிறையா? சபதமா போடுற? இங்க பாரு, என் பொண்ணு கழுத்துல உன் பேரை தாலி கட்ட போறது இல்ல, அவன் கழுத்துல தான் தூக்கு கயிறு ஏற போகுது. எல்லாருமா சேர்ந்து என் பேரனை கொலகாரன் ஆக்கிட்டீங்கல்ல. கைகை வரத்தால காடு சிரிச்சது, கண்ணுக்கு சாபத்தால மதுரை எரிஞ்சது. இப்ப நான் வயிறு எரிஞ்சு சொல்றையா, என் பேரனுக்கு ஏதாவது ஒண்ணு அப்படி ஆச்சு ஒரு தோசை ஒரு சப்பாத்தி கொடு. போண்டா கொஞ்சம் தள்ளி வைங்க, இவன் தின்றுவான். இல்ல ஏட்டயா, டேஸ்ட் எப்படி இருக்கு பார்க்கலாம் தான். காசு கொடுக்க உங்களுக்கு தெரியாத டேஸ்ட் பத்தி வாடா. அப்புறம் நீங்க என்ன சாப்பிடுறீங்க? மெனு கார்டு பாருடா. என்ன இந்தியில போட்டுருக்கு? பாம்பே ரெஸ்டாரண்ட் இந்தியில தான் எழுதிருப்பாங்க. பக்கத்துல ஒரு ஜென்டில்மேன் இருக்காரு, அவரை கேளு. கேட்டுமே என் பிரஸ்டேஜ் போயிருமே. அடிச்சந்த மூல செதறி செவத்து ரொட்டிக்கு பாரதேசி நாய் பசியில துடிச்சிட்டு இருக்க, உனக்கு என்ன பிரஸ்டேஜ் வேண்டியிருக்கு? கேளு மேன். சார் சார், அவரு இந்தி தெரியாம தான் தேய்ச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏட்டையா கொலை ஏட்டையா? நான் அப்ப சொல்ல இவ்வளவு நேரமா? புடுறா, கொலை பண்ணிருக்கான்ல. அதான் புடுறா. வெளியான இவனை நீ பிக்கப் பண்ணிட்டு வந்துரு. ஏட்டையா, இந்த கேஸ நீங்க தான் புடிச்சிருக்கீங்க. ஒப்படைச்சீங்கன்னா உங்களுக்கு பதக்கம் கொடுப்பாங்க. அந்த மெடல நீ வாங்கி கேங்கற. எனக்கு வேணாங்கற. சொன்ன கேளுடா. நான் சொன்னா நீ கேளுங்க. தெளிவா இருந்தா எனக்கு பிடிக்காதுங்கற. கோவம் வந்துரும். கண்ணா சொல்ல கேக்க இல்லையா? ஐயோ ஓடிட்டாங்க. ஒரு முக்கிய அறிவிப்பு. சென்னை பிரபல தொழிலதிபர் சிங்கார நாயுடுவின் மகனும் தாஜ் இன்டர்நேஷனல் ஹோட்டல் அதிபருமான எஸ் மோகனை விஜய் என்ற இந்த வாலிபன் குத்தி கொலை செய்துவிட்டு தப்பிவிட்டதாக போலீசுக்கு தகவல் கிடைத்துள்ளது.
இவனை பற்றி தெரிந்தவர்கள் தகவல் தெரிவிக்க வேண்டிய முகவரி கமிஷனர் அலுவலகம் நுங்கம்பாக்கம் சென்னை 34 தொலைபேசி எண் 8279090 என்னன்னு தெரியாம இவ்ளோ பெரிய பையனா வளர்ந்துட்ட. இப்ப பாரு, இவ பேர் பபிதா, பம்பாய் சிறக்கு, பகுதச்சா குஜிலி. இவ பேர் அனுஜா, கேரளத்து குட்டியான. இது கவிதா, கேட்ட தமிழ்நாட்டு கட்டு. கண்ணா, நீ ஜாலியா மஜா பண்ணு, கொடுத்து வச்சவனுங்க. என்ன சட்டை கழுறீங்க? இவட வந்தல்லோ ஜோலி ஆரம்பிக்கண்டு. ஜோலியா? என்ன ஜோலி மச்சான்? நாங்க தொழில ரொம்ப நாணயமா இருப்போம், காசு வாங்கிட்டா கரெக்டா நடந்துக்குவோம். போலாமா? எங்க? ஆஜா பயாஸ்கோப் தேக்கோ. பயாஸ்கோப்பா? ஆமாடா. கண்ட இடத்துல கை வைக்கறானுங்க. சரியா தனமா வந்து மாட்டிக்கிட்டோம், சமாளிப்போம். பம்பாய் சிட்டி சுக்காரத்தி விட்டா பார் செவத்த குட்டி, ரெட் லைட் இங்கே வந்தா குட் நைட்.
பாரு செவத்த குட்டி. அப்படி போடு மும்பை சிட்டி சிக்கரட்டி வித்த பாரு செவத்த குட்டி. ரெட் லைட் இங்க வந்தா குட் நைட் சொல்லும் குட்டி. பார்த்தாலே காய்ச்சல் வரும் அம்மா அம்மா கண்ணாலே பாய்ச்சல் வரும். தண்ணியாவது குடிக்க முடிஞ்சத என்ன தாத்தா எதிர்காலத்துல ரவுடிங்க தொல்ல தாங்க முடியாதுதான் நீ அப்பவே கையில கம்பு தூக்கிட்டியா இத பாரு உன்னை நம்பித்தங்க உட்கார்றேன் எவனாவது என்ன துரத்திட்டு வந்தானுங்க நீதான் முதல்ல கோதால இருக்கி கம்ப சுத்தணும் ஆமா பாட்டி நான் மாடிக்கு போய் படிக்க போறேன் பேராண்டி நீ என்னைக்கு மாடிக்கு போய் படிக்க ஆரம்பிச்சியோ அன்னையில இருந்தே மார்க் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு பாட்டி நான் மாடிக்கு போய் படிக்கலன்னா இந்த மார்க் கூட வராது ஓஹோ ஹோஹோ படிக்க போறேங்கிற கையில புத்தகத்தை காணா நான் படிக்க வேண்டிய புத்தகம் மேல இருக்கு மாடிக்கு வரேன்னு சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் இந்த மடையை காணுமே ஏய் யார பார்த்த மடைய என்ன எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது உன்னை எவண்டி காத்துட்டு இருக்க சொன்னா அது என்னமோ தெரியல நீ காலேஜுக்கு போனா எனக்கும் அங்க போகணும் போல தோணுது நீ குளிக்க போற எனக்கு குளிக்க போணும் போல தோணுது நீ மாடிக்கு வந்த எனக்கு வரணும் போல தோணுது அப்ப நான் Dress ஏய் இதெல்லாம் ஏன்னு புரியதா உடல்கள் இரண்டு ஆனால் உயிர் ஒன்று புல்ல அரிக்குது இப்படி எல்லாம் பேச எங்கடா கத்துக்கிட்டீங்க எல்லாம் உன்கிட்ட தான் சரி தொழிலுக்கு வருவோம் இந்த காதல் கடிதம் थैंक यू உடனே பதில் வேணும் இப்பவே வா அப்புறமா தரேன்டா சரி இப்ப ஒரு குல்ஃபி குடு ஏச்சி ஏட்டோன குடுத்துறதா கொஞ்சம் வெக்கோ மானம் சூடு சொர்ண இல்ல உனக்கு இல்ல உங்க அப்பனுக்கு இல்ல ரோட்ல குடும்பத்துக்கு இல்லையா கொஞ்சமாவது வேண்டாம் வேண்டாம் பிகு பண்ணாதான் இந்த த்ரில்ல இருக்கும் சரி போன் குடு ராத்திரி 12 மணிக்கு தெருவுல வித்துக்கிட்டு வருவா அவங்க கிட்ட வாங்கிக்க என்னம்மா இதுக்கு போய் இப்படி கோச்சிக்கிற நான் கொடுத்துறேன் ஜனாதிபதி
மாதிரி எஸ்கேப் ஆனனே அவன்டா இன்னைக்கு என்ன வச்சிருக்க? இன்னைக்கு என்கிட்ட பாம் இல்லையே. வேற என்ன வச்சிருக்க? இப்போ என்ன நமக்குள்ள ஆயி போயி கத்தி எடுத்தீங்க? அகரல்ல ஒண்ணு இல்லையே. பாருங்க கத்தி சண்டை போறனா அவன் கூட போடுங்க. அண்ணா சாமி சத்தியமா நான் ஒண்ணுமே சொல்லல. எடுத்து கத்தி வைக்க கூட ஒரு கீர் கீருங்க. நீங்க போங்க அண்ணா. நான் அவன் போய் சொல்றேன். நான் அன்னைக்கு உங்களை எஸ்கேப் பண்ணி விட்டேன். உங்களை புடிச்சா தங்க பதம் கிடைக்கும் இவன் தான் சொன்னான். ஒரு கீர் கீருங்க அண்ணா. அவர் போட்டு குடுக்கறனே. நான் நமக்குள்ள இருக்கு பாம்பு. 1 2 3 சொல்லுங்க நான் ஓடி போயிரறேன். நீங்க ஒண்ணு சொல்லவேனா நானே போறேன். நீ எல்லாம் ஒரு ஏட்டு. எடுத்து கொளாரன விட்டியே. போடா பண்ணாட பயம் அவனே. அவன் இத்தனை அடி கத்தியை வச்சிருக்கான் புடிச்சு சொல்றனே சடக்கு நீ ஏத்துறேனா எனக்கு அடுத்த மாசம் கல்யாணம்டா. துப்பாக்கி எதுக்கு வச்சிருக்கீங்க? ஏண்டா ஞாபகப்படுத்தல? ஞாபகப்படுத்தல என்ன பண்ணிருப்பீங்க? கீழ போட்டு நான் ஓடி இருப்பல்ல. சுடுங்க. அங்க பாருங்க ஓடுறான். ஐயா மகனே ஓடுற நீ பார் டெட் பாடி எடுங்க எடுத்துட்டு வா. ஏடா அவன் ஓடிட்டு இருக்கான். ஆமாடா ஏடா இன்ன பின்ன எடுத்து பாக்கி பிடிச்சிருக்கீங்க. ஐயோ பின்னாடி சுத்தம் போல் இருக்க. ஏ இங்க எவனோ செத்து கிடக்குறான். எந்த வீட்டு வாட்ச்மேனோ தெரியலடா. வாங்க பாக்கலாம். ஏடையா நாய் ஓட்டு மேனேஜர் புட்டுட்டான். புட்டுட்டானா? அட பாவி கிளி ஜோசியா அதேன்னு சொல்லி என் வேலைய போக வச்சிட்டியடா. ஏடையா இந்த கான்ஸ்டபிள் கற்பூர இறற வரைக்கும் நீ கவலையே படாதீங்க. ஆமா உன் வேலையே உன்னால காப்பாத்திக முடியாது. என் வேலையை காப்பாத்த போறியா? சுட்டது நீங்க இல்ல. பின்ன நீயா? இல்ல கொலகார விஜய் அப்படினு எஃப்ஐஆர் நீங்க எழுதுறீங்க நான் கையில போடுறேன். ஏய் கற்பூரம் இன்னைக்கு தாண்டா நீ கொழுந்து விட்டு எரிஞ்சிருக்கிற. கை குடு. மீண்டும் ஒரு கொலை. தகவல் தந்தால் பரிசு. என்னயா விளையாட்டா இருக்கு? அன்னைக்கு ஹோட்டல் ஓனரை கொலை பண்ணா நேத்து ராத்திரி அவங்க மேனேஜர் போலீஸ் துப்பாக்கியாலே சுட்டு கொலை பண்ணிருக்கான். வாருங்க மிஸ்டர் ராகவன் இன்னும் ரெண்டு நாள்ல நீங்க அவனை பிடிக்கல உங்க மேல நான் சிவியர் ஆக்ஷன் எடுக்க வேண்டி வரும். ஓகே சார். ஏமா நீ சாகரத்துக்கு ஏன் ஜீப் தான் கிடைச்சத? என்ன ஏன் சார் காப்பாத்துனீங்க? இந்த ஜீப் ஏத்தி என்ன கொன்னுடுங்க சார். எதுக்காக நீ சாகணுங்கற? சாகாதீங்க சார். கல்யாணம் ஆவறதுக்கு முன்னாடி என் முகத்தை அண்ணன் தம்பி தான் பாக்கணும். இல்லனா கட்டிக்க போறவர் மட்டும் தான் பாக்கணும். வேற யாரும் பார்க்க கூடாது. சரி 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 நான் பார்க்கல. அம்மா நீ தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு காரணம் என்ன? நான் ஒரு கன்னி பொண்ணு சார். ஒரு கன்னி பையனே காதலிச்சேன். நான் என் காதலனை தேடிக்கிட்டு மெட்ராஸ்க்கு வந்தேன். அவங்களை பார்க்க முடியல. அத செத்து போயிலாம் முடியாது. பர்மா இந்த வயசுல இந்த முடிவுக்கெல்லாம் வரக்கூடாது. என் கூட வந்து என் வீட்டுல தங்கிக்க. உன் காதலனை கண்டுபிடிச்சு உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். சரி சரி என்ன இது? போய் வண்டியில ஏறு. அம்மா அப்படி உட்காரு. பார்வால சார். அட பயப்படாம உட்காரு. என்ன தொடாதீங்க சார். என்ன கட்டிக்க போறவன தவிர வேற யாரும் என்ன தொட கூடாது. அம்மா நான் ஒரு தொடலமா உட்காரு. லட்சுமி என்னங்க? நம்ம வீட்டுக்கு ஒரு அநாத பண்ண கூட்டிட்டு வந்திருக்கேன். அதுக்கு காபி ஓட்டிய கொண்டு வா பாவா. இப்பதான் குடிச்சிட்டு வந்தேன். இந்த வந்துட்டேங்க. என்னங்க இங்க கொஞ்சம் வாங்களே. இந்த ஜாக்கெட் ஊக்கு போட முடியல கொஞ்சம் போட்டு விடுங்க. ஊக்க ஏங்க நீங்க தான் தினம் உங்க வைஃப்க்கு ஊக்க போட்டு விடுவீங்களா? அது எப்பவாவது இது. இன்னைக்கு தான் நீ இருக்கியே. என் வைஃப் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணே. நான் போய் டிரஸ் சேஞ்ச் பண்ணி வந்துறேன். போ. ஆட்டி ம் நான் என்ன ஹெல்ப் பண்ணனும்? ஆத்தாடி நீ தான் அவர் சொன்ன சின்ன பொண்ணா? இந்த வாரம் இருக்கற ஆண்டிக்கு ஊக்கு போட்டு விடுமா? ஆ சினிமாஸ்கோ. என்ன சொன்னே? ஓ ஒண்ணு இல்ல ஆண்டி. நேத்து ஒரு படம் பார்த்தேன். அது சினிமாஸ்கோ. அத சொன்னே. ஆஹா நல்ல வேளை எங்க ஏ முதுகு தான் சொன்னியோன்னு பார்த்தேன். ஆண்டி ம் நல்லபடியா கல்யாணம் பண்ணிக்கிட்டு 16 பேத்து பெருவாழ்வு வாழலாம். பெரிய அம்மா அனிதா இந்த பொண்ணு கிராமத்துல இருந்து வந்திருக்கு. அநாத பாவம் தனியா படுக்க பயப்படுது. உங்க கூட படுக்க வச்சுக்க. படுத்துக்கமா. எங்க படுக்கிறது? அங்க எங்கயாவது கீழ படு. உனக்கு கீழ படுத்தா தூக்கம் வராதே. மேல படுத்தா தான் தூக்கம் வரும். சரி சரி படுத்து தொலை. ஐ ஜிங் என்ன பாக்குற? படுத்து தூங்க. உனக்கு எப்பவும் எங்க அம்மாவை கட்டி பிடிச்சி பார்த்தா தான் தூக்கம் வரும். இப்ப அதுக்கு என்ன பண்ணணுங்கிற? இப்படி கடிக்கிற உங்க அப்பா உனக்கு கறி வாங்கி போட மாட்டானா? பின்ன உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? என்ன விஜய் எங்க அப்பா உன்ன அரெஸ்ட் பண்ணனும் தேடிட்டு இருக்காரு. நீ பாட்டுக்கு அவர் வீட்டுக்கு வேஷம் போட்டுட்டு வர கண்டுபிடிச்சிட்டானா? கண்டுபிடிச்சானா? கம்பி என்ன வேண்டியதான் விஜய்? என்ன பண்றது அனிதா? உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியல. அதான் ஊர்ல இருந்து இங்க வந்தேன். பாட்டி கூட உன்னை கூட்டிட்டு வர சொல்ல அனுப்பிச்சு.
அப்ப நம்ம ரெண்டு பேரும் ஊருக்கு போயிடலாமா? எப்படி போறது? ஊருக்கு போனா கூட அந்த ரவுடி பசங்க விட மாட்டானுங்க. அப்படியே அவனுங்க விட்டா கூட அந்த போலீஸ்காரங்க விட மாட்டானுங்க போல் இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம பசி பட்டினியோட அலைஞ்சிட்டு இருக்கேன். அப்படவே இல்ல விஜய். அதே மூஞ்சி டிவி பேப்பர்லாம் போட்டு கிளி கிளி கிழிச்சிட்டு இருக்காங்க அப்பா. என்ன அப்படியே கிரிமினல் மாதிரி. நான் எங்க போய் சாப்பிடுவேன்? கொஞ்சம் இரு. அரங்க சத்தா. யாரோ வர மாதிரி இருக்கல. அப்பா வரார் போல இருக்கே. ஐயோ என்ன மறச்சுக்க. அனிதா? 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 என்னம்மா இங்க ஏதோ சத்தம் கேட்டுச்சு? அம்மா எங்க அந்த படுதா பொண்ணு? அவ இப்போ ஓடி போயிட்டப்பா. ஓடி போயிட்டாளா? கேக்குறி? டேய் ராஸ்கல் நீயா? டேய் நீ ஓடி போய் நீ அங்க போ. டேய் நீ ஓடி டேய் என்ன ஏமாத்து பாக்குற? டேய் என்னடா சாமானம் எல்லாம் வெளிய கிடக்குதே? நீங்க கீழ குடி இருந்தீங்க? ஆமா நான் மேல குடி இருந்தேன். திடீர்னு ஒருத்த வந்தா வீட்டையே ஒட்டு மொத்தமா விலைக்கு வாங்கிட்டா. நம்ம சாமான தூக்கி வெளியே போட்டாங்க. வீட்டே விலைக்கு வாங்கிட்டானா? யாரவன்? டேய் யாரவன் நடு வீட்டுக்குள்ள உட்கார்ந்திருக்கவன்? ஹூ ஆர் யூ மேன்? ஹ வாட் யூ வாண்ட் சார்? இந்த வீட்டை விலைக்கு வாங்குறது யாருங்க சார்? நான் தான் மேன். அம்மா தாயே பிச்சை போடுமா? டேய் நீ பிச்சைக்காரர் இல்ல? அது அப்போ இப்ப நான் பல லட்சக்காரன். இந்த வீட்டுக்கு சொந்தக்காரர். எப்படா இவ்வளவு பணம் கிடைச்சது? நான் ஆறு மாசம் அமெரிக்காவில அமெரிக்காவில பிச்சை எடுத்தேன். நாயே பிச்சை எடுத்த பணத்துலதான் இந்த பில்டிங்கையே விலைக்கு வாங்கினேன். அமெரிக்காவில பிச்சை எடுத்தா இந்தியாவில பில்டிங் வாங்க முடியுது. இந்தியாவில பிச்சை எடுத்தா அமெரிக்கா போறதுக்கு டிக்கெட் கூட வாங்க முடியல. அது உன் தலையெழுத்து போமேன். டேய் ஒன்னால இந்த வீட்டை தாண்டா விலைக்கு வாங்க முடியும்? என் ஆறு உயிர் சந்திரிகாவை, எங்க தெய்வீக காதலை இன்னவர் சந்து. ஐயோ இத கூட காப்பி அடிச்சிருக்காண்டா. மை ஸ்வீட்டி கவுனியா. சந்து சந்து சந்தாவது இவர் ஏ புது டார்லிங். நீ ஏட்டம் தெரிஞ்சு போச்சு. உன் சாமான தூக்கி வெளியே போட்டாச்சு. நீ வெளியே போ. கம் ஆன் டார்லிங், நம்ம அல்வா சாப்பிடலாம். அடே இதே அல்வா வந்தாடா நானும் கவுந்தேன். ஐயோ சந்து யாருக்காக சார் ஒரு பண்ணு கொடுங்க. தம்பி நான் எங்க பாத்துருக்கேன்? அது அடிக்கடி டிவி பேப்பர் எல்லாம் பாத்துருப்பீங்க. நான் ஒரு சினிமா நடிகன் சார். சினிமா ஸ்டாரா? ஆமா சூப்பர் ஸ்டார் ரஜினியோட சிஷ்யன், புரட்சி கலைஞர் விஜயகாந்தோட தம்பி. இன்னி கூட என்னோட புது படம் ஒண்ணு பூஜை, அதனால ஏதாவது பேப்பர்ல வந்திருக்கும். இவ்வளவு பெரியாலும் என் கடையில வந்து பண்ணு வாங்குறீ தம்பி? அது ஒண்ணு இல்ல, உங்க பொட்டி கடை பண்ணு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலான்னு வந்த. என்ன சார் தம்பி ஒரு மாதிரியா பாத்துக்கிட்டு இருக்க? அவரு பெரிய சினிமா ஸ்டாரு. சினிமா ஸ்டாராவது மண்ணா கிடையாது. பேப்பர் பாரியா, இவன் பெரிய கொலகாரையா? புரிய அவனை. எந்த பக்கம் போறான்? நீயா? நீங்களா? முதல்ல வண்டி எடு. ஏன் இப்போ எவனாச்சும் துரத்துறாங்க? ஐயோ ஆமா, நான் உன்னை பார்க்கும் போதெல்லாம் எவனாச்சும் ஒருத்தன் துரத்திட்டு இருக்கானே. உண்மையிலேயே நீதான் அந்த கொலையை செஞ்சியா? ஏய் முதல்ல எங்க சேஃப்டியான இடத்துக்கு கூட்டி போ, அதுக்கப்புறம் விவரமா சொல்றேன். உங்க பாட்டி கிட்ட கூட்டிட்டு போட்டுமா? என்னது, என் பாட்டி இந்த ஊர்ல தான் இருக்காங்களா? அவங்க இருக்கலாம்னு உனக்கு தெரியுமா? இந்த வீட்டுல தான் உங்க பாட்டி இருக்காங்க, இறங்குங்க. பாட்டி ஐயா, என் ராசா, என் தங்கம், எப்படி பாருங்க இருக்கேன் பாட்டி. ஒரு தப்பும் பண்ணாத நீ இப்படி ஓடி ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கியப்பா. தேதி தெரிஞ்ச உடனே நான் இங்க ஒடியாந்துட்டேன். நீ எங்க இருக்க எப்படி இருக்கேன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா உன்னை பார்க்காம இந்த ஊரை விட்டு போறதுலங்கிற முடிவோட தான் இங்க இருக்கிறேன். ஆமா உன் மேல எப்படிப்பா இந்த பழி வந்துச்சு? அதெல்லாம் உனக்கு சொன்ன புரியாது பாட்டி. முதல்ல எனக்கு சாப்பாடு போடு. சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு. அட கடவுளே, ஒருவேளை சாப்பிடலாம் கூட பொறுத்துக்க மாட்டேன் ஐயா. ரெண்டு நாளா எப்படியா பாட்டி இருந்தே? பின்ன என்ன பாட்டி, ஒரு பக்கம் போலீஸ்காரங்க துரத்துறாங்க, இன்னொரு பக்கம் ரவுடிங்க துரத்துறாங்க. ச்சே, பசிக்கு ஒரு பன்னு வாங்கி சாப்பிடலாம் கூட முடிய மாட்டேன். கொஞ்சம் இருந்த வந்துட்டேன்.
ஏ விஜய், ஏதாவது ஒரு போலீஸ் ஆபீசர்ட்ட நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடலாம்ல? அது ஏன் கேக்குற? ஒரு கமிஷனர்ட்ட போன்ல சொன்னேன், அவன் என்னடானா என்னைய காட்டி கொடுத்துட்டான். போலீஸ்காரன்ல எவன் நல்லவன் எவன் கெட்டவனே தெரிய மாட்டேங்குது. சச்சா இந்தப்பா சாப்பிடுப்பா. எனக்கு தெரியும்டா, என்னைக்காவது ஒரு நாள் நீ உங்க பாட்டியை பார்க்க வருவேன்னு. அதனால தான் உங்க வீட்டுக்கு முன்னாலேயே செருப்பு தைக்கிற மாதிரி ஒருத்தனை டியூட்டில போட்டு வச்சிருந்தேன். வா. ஐயா, மாரியாத்தா மேல சத்தியமா சொல்றேன், நீங்க நினைக்கிற மாதிரி என் பேரை எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க. அவனை விட்டுருங்க ஐயா. எப்படிமா விட முடியும்? ரெண்டு கொலை பண்ணிருக்காவ. ஐயா, என் பேரனை பார்த்தா ரெண்டு பேரை கொலை பண்ண மாதிரியா தெரியுது உங்களுக்கு. இந்த பாருங்கம்மா, இவனை பிடிக்க வேண்டிய பொறுப்பை டிபார்ட்மெண்ட் என்கிட்ட கொடுத்துருக்கு. நீங்க ஏதாவது சொல்ல நினைச்சா கோர்ட்ல வந்து சொல்லுங்க. வாடா. கொஞ்சம் இருங்க ஐயா. புள்ள ரெண்டு நாளா சாப்பிடாம பட்னியாக இருந்திருக்கியா, கொஞ்சம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா கூட்டிட்டு போங்க ஐயா. வேண்டாம் பாட்டி, என்ன கோர்ட்டுக்கு தானே கூப்பிட்டு போறாங்க, அங்க போய் எல்லா உண்மையை சொல்லி நான் எந்த கொலையும் பண்ண நிரூபிச்சுட்டு வந்து சாப்பிடுறேன். அது வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். வரேன் பாட்டி. வாங்க சார். பிரபாஷ் மிஸ்டர் ராகவன். சார் நீங்க எப்படி இங்க? அரெஸ்ட் பண்ணி கொண்டாந்து இருக்கீங்களே கொலகாரன், அவனுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். சார் இவனை பத்தி கவலைப்படாதீங்க, இனிமே இவன் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. நாளைக்கு காலையில கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தி இவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறானா இல்லையான் பாருங்க. சாரி மிஸ்டர் ராகவன், கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்துறதுக்காக இவனை நான் பிடிக்க சொல்லல. அவ எனக்கு வேணும். புரியலையே சார். இதெல்லாம் உங்களுக்கு புரிய வேண்டிய அவசியம் இல்ல. வாட தம்பி. சாரி சார், இத்தனை நாளா நீங்க சொன்னதை வச்சு இவன் ஒரு கொலகாரன் சந்தேகப்பட்டு விரட்டி பிடிச்சி அரெஸ்ட் பண்ண, ஆனா இப்போ எனக்கு உங்க மேலேயே சந்தேகமா இருக்கு. கரெக்ட். உங்க சந்தேகம் ரொம்ப ரொம்ப கரெக்ட். ஆமா, இவனை என்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்? பணத்துக்காக என்ன அடகு வைக்க? நான் ஒண்ணு பச்சோந்தி இல்லை. அப்போ வேலைய காப்பாத்திக்கணுங்கிற ஆசை உனக்கு இல்ல. இப்பதான் தெரியுது குற்றவாளி யாரு கொலகார யாருன்னு. நீ வா. பாருங்க சார், நீங்க சொன்னதை வச்சுதான் இவனை கொலகாரன் நான் அரெஸ்ட் பண்ணேன். ஆனா இவன் கொலகாரனா இல்லையாங்கறத நாளைக்கு கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும். அது வரைக்கும் நீங்க என்ன மிரட்டினாலும் இவனை என்கிட்ட இருந்து கொண்டு போக முடியாது. உன்னை விட நான் மேலதிகாரி, ஞாபகம் வச்சுக்க. அதனாலதான் சார் இவ்வளவு பொறுமையா சொல்றேன். பிளீஸ் கோ அவுட். இப்பவே நான் உன்னை டிஸ்மிஸ் பண்றேன். நீ நினைச்சா என்ன டிஸ்மிஸ் பண்றதுக்கு நான் உங்ககிட்ட சமயக்காரன் இல்ல. எனக்கு சட்டம் தெரியும். வெளியில போடா நாய. யூ ராஸ்கல். என்ன மாதிரி சில தப்பான அதிகாரிகள் இருக்கிறதுனாலதான் நம்ம டிபார்ட்மெண்டையே பொதுமக்கள் தப்பா நினைக்கிறாங்க. போடா. விஜய், இந்த கேஸ்ல ஏதோ சூழ்ச்சி இருக்குன்னு நினைக்கிறேன். நடந்தது என்னன்னு உண்மையை சொல்லிடு. இதுதான் சார் நடந்தது. அந்த ஹோட்டலுக்குள்ள நடந்த தப்பான செயலை நான் பார்த்துட்டேன். அதை போய் நான் வெளியே சொல்லிட்டா அவங்க வியாபாரத்துக்கு ஆபத்து. அதனால என்ன பிடிக்கிறதுக்காக என் மேலேயே கொலைப்பழிய போட்டு உங்களை வச்சு என்ன பிடிச்சிட்டாங்க. இதுக்கு அந்த கமிஷனர் உடந்தா சார்? விஜய், இனிமே நீ எதுக்கும் பயப்படாத. உன்னை நிரபராதின்னு நிரூபிக்கிறது மட்டும் என் கடமை இல்லை. என்னம்மா என்னாச்சு? யாரோ யாரோ நாளைக்கு ரவுடிங்க வீட்டுக்குள்ள போந்து என்ன அடிச்சு போட்டுட்டு நம்ம அனிதாவ தூக்கிட்டு போயிட்டாங்க. யாரு என்னமே தெரியலங்க. நான் தான் சிங்கார் நாட்டு பேசுறேன். இன்னைக்கு பொய்த்து சாயத்துக்குள்ள அதாயா இன்னைக்கு 6 மணி அளவுல அந்த பையனை கொண்டு வந்து ஒப்படைச்சு உன் பொண்ணை இட்டுக்கணும். டென்ஷன் ஆகாம இடத்த குறிச்சு வச்சுக்க. திருச்சூலம் மலைக்கு மேல பாரியா, மறுபடியும் சொல்றேன், 6 மணிக்கு அந்த பையன் எங்க இருக்கணும். அப்படி இல்ல உன் பொண்ணு 6 பொறுக்கி பசங்க சேர்ந்து கெடுத்து குட்டிச்சோவர் ஆக்கிடுவாங்க. ஆமா சொல்லிட்டேன். எப்படி லட்சுமி, எப்படி என் பொண்ணை நான் காப்பாத்துறதுன்னா
ஒரு அப்பாவியை கொண்டு போய் பலி குடிக்க வேண்டியிருக்குமே. அதுக்கு என் மனசாட்சி. ஐயோ என்ன நேரத்தை போய் மனசாட்சி பத்தி பேசிட்டு இருக்கீங்க? நம்ம பொண்ணுடைய மானம் தாங்க நம்மளுக்கு பெருசு. என்ன செய்வீங்களா என்ன செய்வீங்களா எனக்கு தெரியாது. முதல்ல போய் நம்ம பொண்ணை காப்பாத்தி கூட்டிட்டு வாங்க கூட்டிட்டு வாங்க. லட்சுமி கொஞ்சம் நினைச்சு பாரு. நம்ம பொண்ணை காதலிச்சதுக்காக அவன மிருகத்தனமா போட்டு அடிச்சாங்க. அவளை தேடி இந்த ஊருக்கு வந்தவனை கொலகாரன் நினைச்சு வேட்டனாய் மாதிரி விரட்டி இருக்க. ஆனா இப்போ அவன் ஒரு பாவம் மரியாதை நிரபராதின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு போலீஸ்காரங்கிற முறையில என் மகளை விட அந்த நல்லவனுடைய உயிர் தான் எனக்கு பெருசா தெரியுது. உங்க கடமை உணர்வுக்கு ஹாட்ஸ் ஆஃப் சார். உங்களுக்கு உங்க மகளை விட நான் பெருசா இருக்கலாம், ஆனா எனக்கு எல்லாமே அவதான் சார். அவளை காப்பாத்துறது தான் என்னோட முதல் வேலை. பக்கத்துல வந்திருக்கண்ணு இவளை விட்டுறேன். முதல்ல அவளை அனுப்பு, நான் வரேன். டே முதல்ல நீங்க வாடா, அப்பதான் இவளை அங்க அனுப்புவேன். அவளை காப்பாத்துறதுக்காக தான் நான் லாக் அப்ல இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன். நான் எங்க ஓட மாட்டேயா? அவளை அனுப்பு. டே இவளை கூட்டு போங்கடா. அவ என் கையில கிடைச்ச உடனே இவளை விட்டுருங்கடா. என்ன புரியுதா? புரியுதுங்க, இட்டுங்க போங்க போங்க. நான் சொல்றது கேளு அனிதா, பேசாம போயிடு. முடியாது, நீ என்ன சொன்னாலும் சரி. இங்க உன்னை விட்டுட்டு நான் எங்கயும் போக மாட்டேன், போக மாட்டேன், இங்க போக மாட்டேன் விஜய். இவளை கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுல விட்டுருங்க. அபிஷேகம் பண்ண போறேன்டா, அபிஷேகம் பண்ண போறேன். டேய் ஏய் அவள விட்டு போங்கடா, கதவை தாப்ப போட்டுங்கடா. இங்க யாரும் இருக்காதீங்கடா. என்ன அல்வா காட்டியா?
எனக்கு ஒண்ணு இல்லப்பா. என்னப்பா உடம்பெல்லாம் ரத்தம். ஐயோ இந்த பாவி வந்து இந்த பாட்டு படிச்சிருக்கானே. கையால கொண்டிருக்கணும் சார். தம்பி, இதுவரைக்கும் நீ எந்த கொலையும் செய்யல, இனிமேலும் செய்யக்கூடாது. நான் ஒரு போலீஸ்காரன், ஒரு குற்றவாளியை தண்டிக்கலாம். உங்களுக்கு எப்படி? எனக்கு ஒண்ணு ஆகாதுயா. என் பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவனுக்கு பிறக்க போற கொள்ளு பேரனை தூக்கி மடியில வச்சு கொஞ்சம் வரைக்கும் ஏன் என் கிட்டத்தோட நெருங்க முடியாது. இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா? என் பேரன் சுத்த தங்கம்னே. அந்த தங்கத்துக்கு உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு உன் தரத்தை வசதிக்க போறியா இல்லையா? உண்மைதாமா, நான் ஒரு குற்றவாளி இல்லைன்னு நிரூபிச்சு என் பொண்ணையும் காப்பாத்தி ஒரு சமூக விரோதிய சட்டத்துக்கு அடையாளம் காட்டி கொடுத்த உங்க பேரன் எனக்கு மருமகன வரத்துக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். என் பொண்ணு மட்டும் இல்ல, இன்னையில இருந்து உங்க பேரனுக்கு நானும் ரசிகன் தாம்மா. அப்படி போடி பேராண்டி. பாட்டி சந்தோஷமா? காதல் என்ன சாமி புத்தமா? சாமி கூட இல்ல சுத்தமா? தம்பி கொஞ்சம் நின்று